வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருநாமம் வாழ்க குருவே துணை இனிய காலை காலைப்பொழுதில் நல்லதோர் கூட்டுத்தவத்தை தொடர்ந்து நற்சிந்தனையில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம் இறையருளும் குரு அருளும் அனைத்து சித்தர் பெருமக்கள் குருமார்கள் மகான்களின் அருளாசி நமது உள்ளும் புறமும் சுக்குமோமாக நீக்கம் வர நிறைந்து இன்றைய நிகழ்ச்சிகளை நமக்கு சிறப்பித்து தருவாராக நல்லதோ தவத்தை தொடர்ந்து இன்றைய நற்சிந்தனைக்கான தலைப்பு எனது ஆறுமுகம் என்ற ஒரு பொருளை பற்றி சிந்திக்கவிருக்கிறோம் மகர்ஷி அவர்கள் கொடுத்த கவிகளில் ஒன்றான அருகுணம் பற்றிய ஒரு கவியின் தொடர்ச்சியாக இந்த அருகுணம் எப்படி நமக்கு ஆறுமுகமாக மாறி நமது வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்பதையும் அச்சிக்கல்களை போக்க இந்த அருகுணத்தை நாம் தேவையற்ற குணங்களை போக்கி நற்குணங்களாக மாற்றி நமது வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளையும் கவி மூலம் நமக்கு கொடுத்துள்ளார் அருகுணம் என்ற ஒரு கவியில தேவையே விருப்பமாய் பழக்கத்தால் ஆசையாம் தேவை முடித்திட தடையானால் சினமாகும் இப்போ ஒரு தேவை எல்லோருக்குமே ஏற்படுது அந்த தேவை எதனால ஏற்படுதுன்னா அந்த பொருள் மேல ஒரு விருப்பம் அந்த எண்ணம் ஏற்படுது இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த விருப்பம் ஏற்படும் போது அதுதான் பழக்கத்துல ஒவ்வொரு பொருள் மேல மாறி 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 பொருட்கள் மேலையும் சரி நபர்கள் மேலையும் சரி இது தொடர்ந்தா இப்படியே கொண்டு போகும்போது இந்த எண்ணம் என்னவா மாறுதுன்னா விருப்பமாக ஆசையாக மாறிடுது இப்ப அந்த ஆசைய நான் நிறைவேற்றி கொள்வதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறேன் அப்ப அந்த முயற்சியில யாராவது எனக்கு தடை பண்ணா அதுவே என்னவா மாறிடுதுன்னா சினமா மாறிடுது அப்ப தேவை பொருள் காக்க கடும் பற்றாம் இப்ப அந்த பொருள் எனக்கு தேவை அது எனக்கு மட்டும்தான் வேணும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிச்சு வச்சுக்கும்போது அது கடும் பற்றாக மாறிவிடுகிறது தேவையாம் பருவத்து ஆண் பெண் நட்பே மோகமாம் அப்ப இதே போல தேவை ஒரு பருவ வயது அடைந்த பின் ஒரு ஆணுக்கு பெண்ணும் ஒரு பெண்ணுக்கு ஆணும் தேவை என்ற ரீதியில அது மாறும் பொழுது அதுதான் மோகமாக மாறிவிடுகிறது அப்ப தேவைக்கு சூழ்நிலை கருத்து மதிப்பே ஆகும் அப்போ அந்தந்த சூழ்நிலையில் வாழும் மக்கள் அவங்கவுங்க தேவைக்கான சடங்குகள் சம்பிரதாயங்கள் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி வரும்போது அதுவே மதமாக மாறிவிடுகிறது தேவையால் எழும் சினம் இருப்பில் வைத்தால் வஞ்சம் இப்ப அந்த சினமே நான் என்ன பண்ணிடுறேன்னா வெளிய காட்ட முடியல சோ அதை என் மனதுக்குள்ளேயே அது வச்சிருக்கேன் அப்படி வச்சிருக்கும் போது அது எனக்கு வஞ்சமாக மாறிவிடுகிறது தேவையால் அருகுணம் தோன்றிடும் மிகுந்திடும் இப்போ இந்த தேவைகள் எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே போது இந்த ஆறு குணங்களும் எனக்குள்ள தோன்றிக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஆறு குணங்களும் எனக்குள்ள அதிகமாகிக்கட்டும் இருக்கும் அப்ப தேவையும் பொருட்களும் அறிவும் சமம் கொள்வோம் அப்போ இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா என்னோட தேவை எவ்வளவு எந்த அளவுக்கு எனக்கு தேவை அப்படின்றதையும் அது பொருட்களாக இருந்தாலும் சரி என்னோட அறிவை மிகுதியா போயிடக்கூடாது அந்த அறிவுக்கு சமமானதா இருக்கணும் இப்போ அந்த மனம் அந்த தேவைக்கானதை மட்டுமே அது தேவையான ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்தெடுத்து வாழும் பொழுது அந்த பொருட்களாலையும் நபர்களாலையும் நமக்கு அந்த வாழ்க்கைய நிம்மதியாக அமைதியாக வச்சுக்கலாம் ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வைக்கிறோம் இப்போ இந்த ஆறு முகம் அப்படின்னும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஒரு தான் இருக்கு ஆனா இந்த ஆறு முகமா இந்த ஒரு முகம் எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விளையாட்டா வீட்டில் கூட சண்டை போடும்போது சொல்லுவோம் என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்த்ததில்லை அதை பார்த்தாலே நீ தாங்க மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க டைலாக்லாம் அப்போ என்னன்னா அப்போ உண்மையாவே இன்னொரு முகம் இருக்கா இன்னொரு முகம்னு தனியா இருக்கா அப்படின்னா கிடையாது இந்த ஒரு முகமே தான் மாற்றம் பெறுகிறது எப்படின்னா இப்ப நல்லா இருக்கும்போது ஒரு முகம் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா அன்பா இருக்கும்போது அப்ப அந்த மகிழ்ச்சியை கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை பேசிடுறாங்க எல்லாம் நமக்கு ஒரு சினத்தை தூண்டிடுறாங்கன்னு வைங்க அப்போ அந்த சினமாக இந்த ஒரு முகம் மாறுது பாத்தீங்களா அது இரண்டாவது முகமாக பிரதிபலிக்குது அதுவே என்னால திட்ட முடியல அவங்க என்னோட பெரிய ஆளா இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதை நான் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் என்னடா என்னை இப்படி டெய்லி துன்புறுத்துறாங்க ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னும் போது அது அப்படியே ஒரு கவலை முகமா மாறிடுது அந்த முகத்துல ஒரு சோகம் படிந்துருது அப்ப இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் என்னோட முகங்கள் மாற்றம் பெறுவதுதான் ஆறு முகம்னு சொல்றோம் ஆனா உண்மையா நமக்கு எத்தனை முகம் தேவை ஒரு முகம் தானே தேவை அதனால தானே இந்த ஒரு முகத்தோட இறைவன் நம்மள படைச்சிருக்கேன் அப்ப அந்த ஒரு முகம் எப்படிப்பட்ட முகமாக நாம மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றதுதான் நாம இங்க தெளிவு தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை ஏன்னா அந்த ஒரு முகம் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா இனிய சொற்களை பேசிக்கிட்டு இன்முகத்தோடு இருக்கணும் எப்பவுமே அந்த சிரிப்போடையும் சந்தோஷத்தோடையும் அமைதியோடையும் இருக்க வேண்டிய முகமாக தான் இந்த முகம் இருக்கணும் சோ அந்த முகம் ஏன் இப்படி பல ரூபங்களை எடுக்குது அப்படின்றதுக்கான தான் இன்னைக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு இது தேவையா முதல்ல தேவையான்றது முதல்ல நம்ம முகம் இப்படி பல வடிவங்கள் எடுப்பதற்கே தேவை இல்லையே எப்பவுமே ஒரே முகத்தோட அதே இன்முகத்தோட நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா இந்த ஆறு விதமான முகத்தை நாம பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதை பிரதிபலிக்கிறதுனால நமக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அப்பவே நமக்கு தெரியும் அது தேவையில்லை அப்படின்றது அப்போ இந்த முகத்தை முதல்ல ஆறு விதமா பிரதிபலிக்கிறதே தேவையான்னு கேட்டா தேவையில்லை கொடுத்த ஒரு முகத்தை இன்முகமாக நாம மாற்றி வச்சுக்கிறதுக்கும் அந்த இன்முகத்த தன்மையிலிருந்து அது மாறாம இருப்பதற்கும் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் சொல்ல ஈஸியா இருக்கு ஆனா ஃபாலோ பண்றது தானே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்கு சில ட்ரைனிங்ஸ் நமக்கு வேணும் அதுக்கு தான் தவம் கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்னன்னா இந்த ஆறு முகமா மாறுறதுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை நமக்கு நடக்கும் சினம் ஏற்படுவதற்கும் கவலை ஏற்படுவதற்கும் ஒருத்தர் என்ன ஏதோ ஒரு சொல் சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனா என்னால் அதை திருப்பி அந்த நேரத்துல அவர்கிட்ட பதில் பேச முடியல அவருக்கு இன்னொரு வாய்ப்பு நான் வரட்டும்னு வஞ்சமாக என் மனசை வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ இப்படியெல்லாம் அந்த முகங்கள் மாறுவதற்கான காரணங்கள் என்ன அது மாறணுமா அப்படின்றத அரைச்சி பண்ணி பார்த்துட்டாலே நம்ம என்ன பண்ணிக்கலாங்க அந்த உண்மையில நாம தெளிவாயிட்டோம்னா நம்மளோட முகத்தை ஒரு முகமாவே வச்சு வாழ்ந்துக்கலாம் ஏன்னா என்னைக்குமே சொல்வாங்களே ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும் அந்த மாதிரி இந்த உடலுக்கு ஒரு முகம்னு இறைவன் கொடுத்துருக்காருனா அந்த ஒரு முகத்தோட தன்மை என்னவா இருக்கணும் அப்படின்னா அன்பும் கருணையுமா மட்டும்தான் இருக்கணும் அது மற்ற முகங்களாக பிரதிபலிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த தேவையில்லாத அந்த குணங்கள்ல இருந்து அந்த மனதை நம்ம மாற்றிட்டோம்னா நம்ம முகம் எப்பவுமே இன்முகமாக இருக்கும் இப்ப முதல்ல நமக்கு என்னன்னா இந்த வாழ்க்கையோட சரித்திர உண்மை நமக்கு தெரியணும் அதுக்கு நாம என்ன நினைக்கிறோம் என் வாழ்க்கை இப்படி போய்கிட்டே இருக்கு அதுல நான் எவ்வளவு பேரை பாக்குறேன் என் குடும்பம் அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா நான் ஒரு வட்டம் போட்டு வாழறேன் இது என் குடும்பம் இது என்னோட கணவர் இது என் குழந்தைங்க இவங்க எல்லாம் நான் சொல்றபடி நடக்கணும் அப்ப ஒரு வட்டம் ஒரு கணவரா இருக்கிறவங்களும் வீட்டுல போட்டுக்கிறாங்க என் மனைவி என் பேச்சை மீறி போக கூடாது நான் போட்ட வட்டத்துக்குள்ளேயே அவங்க இருக்கணும் என் பிள்ளைங்க என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்திறமே ஒரு ஒரு வட்டத்தை போட்டுக்கிறோம் ஆல்ரெடி இந்த மனிதனா வந்த நாம எல்லாருமே ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் இதுல அவங்க அவங்க தனித்தனியா ஒரு வட்டம் போட்டுக்கிறோம் அப்ப பிரச்சனையே வருது அப்ப உண்மையான வட்டம் இருக்கு அந்த வட்டத்துக்கு ஒரு சட்டமும் இருக்கு அந்த சட்டத்தை தெரிஞ்சு வாழ்ந்தாலே யாரும் தனித்தனியா யாருக்கும் வட்டமே போட மாட்டோம் ஏன்னா இது போடுறதுனால நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்க போறது கிடையாது அதுதான் உண்மை ஆனா நாம ஒரு மாயையா நினைச்சிட்டு இருக்கோம் நான் சினம் பட்டு நான் எல்லாரையும் என்னோட கைக்குள்ள கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால இந்த குடும்பத்தை நான் இந்த மாதிரி நிர்வகிச்சுட்டு கொண்டு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நானே எனக்குள்ள ஒரு இமேஜினா ஒரு முகத்தை வச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா உண்மை அது இல்லை ஏன்னா இந்த வாழ்க்கையே முதல்ல அப்படி கிடையாது நம்ம வாழ்க்கை அப்படின்றதே ஒரு ட்ரெயின் டிராவல் ஜேர்னின்னு சொல்லலாம் இந்த ட்ரெயின்ல நம்ம போயிருக்கோம் இல்லையா போகும்போது நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி இருப்போம் ஆனால் அந்த ட்ரெயினில் நாம் தான் உக்காந்து அந்த இடத்துக்கு போறோமானா இல்லை அதுக்கு இடையில நிறைய இடங்கள் வருது அந்த இடங்கள்ல இறங்குவதற்கும் ஆளுங்க வராங்க அதே இடத்துல இருந்து திரும்ப ஏறுவதற்கும் ஆளுங்க வராங்க அப்போ ஒரு நேரம் பார்த்தோன்னா எதாவது ஒரு ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கும் நிறைய கூட்டம் வந்து ஏறும் அதுக்கப்புறம் ஒரு மெயின் ஜங்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே காலி இடம் அப்பா இப்போதான்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு நல்லா காற்று வருது அப்படின்னு சொல்லுவோம் அந்த ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னியில் அப்போ என்னன்னா வாழ்க்கை இதுதான் நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நான் இன்றைக்கி என் குடும்பத்தோட கணவரோட குழந்தைங்களோட இருக்கேனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜேர்னியாக ஒரு பெட்டிக்குள்ளே போயிருந்தேன் எப்படின்னா நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் புதுசாக அவங்களோட டிராவல்ல ஒரு இடத்துல இருந்து அந்த குடும்பத்துக்குள்ளே நான் வாழ்ந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் என்னோட ஜேர்னி என் ஜங்ஷன் வந்தது கணவருன்ற ஒரு பெட்டிக்குள்ளே வந்து நானே இறங்கிட்டேன் இப்போ அங்கே ஒரு ஜேர்னி நான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இப்படி நம்மளோட ஜேர்னியே தொடர்ந்து தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இதில் யார் யாரை எந்த இடத்துல பிடிச்சு வைக்க முடியும் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் ட்ரெயினில் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஏறுறாங்க எல்லாருமே அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் இருக்குன்னு வைங்க அடுத்த ஜங்ஷனுக்கு அந்த ஒன் ஹவருக்குள்ளே எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறோம் பேசுகிறோம் சிரிக்கிறோம் அதெல்லாம் அங்கே வந்து மிங்கிள் ஆகிடும் இப்போ அவங்க இறங்கி போக வேண்டிய இடம் வந்துடுச்சு அப்போ ஐயோ நீ என்கிட்ட நல்லா பேசிட்ட சிரிச்சிட்ட ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நீ என் கூடியே இருந்துக்கு அப்படின்னு உங்களால் யாரையாவது பிடிச்சி நிறுத்த முடியுமா அங்கே நிறுத்தினா வம்பு தான் வரும் ஏன்னா அவங்க ஒன்று நம்ம கிட்ட நம்ம சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு வரலை ஏதோ வந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கட்டும் அவ்வளவுதான் அப்போ அவங்கவுங்க இடம் வரும்போது அவங்கவுங்க இறங்கி போகிறத நம்ம ஏற்றுக்குறோமா இல்லையா அப்போ அது ஒரு ட்ரெயின் ஜேர்னின்னா நம்ம ஏற்றுக்குறோம் ஆனால் வாழ்க்கையோட ஜேர்னின் போது நம்ம ஏன் இதில் ஒரு பிடிவாதம் பிடிக்கிறோம் ஸோ இதுதானே நம்மளோட அந்த எல்லா இடையூறுகளுக்கும் காரணமாக இருக்குது அப்போ ஒரு நம்மளே பயோசித்து பார்த்தோன்னா எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க அவங்க ட்ராவல் பண்ணி வந்தாங்க அவங்க கிட்ட நான் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணியிருந்தேன் இப்போ நான் என்னோட கணவர் கூட டிராவல் பண்ணிட்டு அப்போ நம்மளோட ஜேர்னி இப்படி மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் நமக்குன்னு அந்த ஜேர்னின்னு வரும்போது நாம் என்ன பண்ணுறோங்க நம்ம ஃபேமிலின்னு வரும்போது நம்ம அதை கட்டுப்பாடில் வைக்க பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி யாரையாவது கட்டுப்படுத்தி வைக்க முடியுமானா முடியாது அப்ப இது வாழ்க்கையும் ஒரு ஜேர்னி தான் என்னன்னா அந்தந்த ஜேர்னில அந்தந்த ஜங்ஷன்ல ஏறுறவங்க கூட எப்படி அந்த ஜாலியா ஒன் ஹவர் இன்முகத்தோட அவங்களுக்கு ஒரு தண்ணி தேவைப்பட்டா குடுக்குறோம் இல்லை ஒரு புக் ரீட் பண்றாங்களா அங்கே படிங்க வந்து கொடுக்குறோம் ஸோ இப்படி அந்த ஒரு பயணத்தை எப்படி ஒரு சுமூகமா மாத்திக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிட்டு உக்காந்துக்காம அப்படி இல்லாம ஒரு சந்தோஷமா அந்த பயணத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போனா அந்த பயணமும் நல்லா இருக்கும் அதே போலதான் வாழ்க்கையும் இப்ப இன்னைக்கு என்கிட்ட எல்லாரும் இருக்காங்க நாளைக்கு அவங்கவுங்களுக்கான காலகட்டம் வரும்போது அவங்க பிரிஞ்சு போவாங்க அப்ப அத நான் வந்து இருக்கிற காலம் வரைக்கும் நான் எப்படி அவங்க கூட என் பயணத்தை சந்தோஷமா வாழறது என்னால அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு உதவி புரிஞ்சு வாழ்வது அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது இப்ப ஒரு மகன் இருக்கான் போது அவங்களுக்கு ஒரு மனைவி வரும்போது அவங்களோட ஜேர்னி அங்க மாறுது இல்ல இல்ல நான் இவ்வளோ நாளா நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன் நீ என் கூட இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி எல்லாம் நீ மாறுறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு பிடிச்சா அங்க மகனுக்கும் தாய்க்குமே என்ன ஆயிடுவாங்க அந்த உறவுல விரிசல் வரும் புதுசா வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையோட ஜேர்னி அவன் தொடங்குற அவங்களுக்குள்ளயும் சங்கடங்கள் வரும் ஸோ இதெல்லாம் தான் இந்த மாமா யார் மாம மருமக பிரச்சனை இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க இந்த மாதிரி இல்லாம இந்த வாழ்க்கை ஜேர்னி என்னன்றத நாம புரிஞ்சுட்டு வாழும்போது எதெல்லாம் நம்ம கிட்ட தேவையில்லாத குணங்கள் இருக்கு இப்ப அந்த பற்று அப்படின் போது இங்க வந்துடுச்சுங்களா மக்கள்னு வரும்போது குழந்தைகள் கணவர் எல்லாருமே ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படின்றது எதையுமே யாருமே பிடிச்சு வச்சுக்கவே முடியாது நம்மளால எதையுமே ஹோல்ட் பண்ண முடியாது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு நமக்கே தெரியும் நம்ம உடல்ல எல்லாமே ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா என் குழந்தை இப்படி மாறிடக்கூடாது என் குழந்தை அப்படி மாறிடக்கூடாது அவங்களோட அந்த காலகட்டங்கள் வரும்போது அவங்க வாழ்க்கைக்கான சூழ்நிலைக்கான மாற்றங்கள் அவங்க கிட்ட வரத்தான் செய்யும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை தான் நாம் வளர்த்துக்கணும் இப்போ நான் வந்து கிணத்துல தண்ணி எடுத்தேன் நீயும் கிணத்துல தான் தண்ணி எடுக்கணும்னு இன்னைக்கு சொன்னால் பசங்க சிரிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு மோட்டர் போட்டால் தண்ணி வந்துடும் அப்போ இந்த மாற்றத்தை நாமளும் தானே அவங்க கூட சேர்ந்து ஏற்றுக்கிறோம் ஏன் என் உடலுக்கு ஒரு சுகம் எனக்கு கிணத்துல இருந்து தண்ணி இறைக்க வேண்டாம் அப்போ எனக்கு சுகமா இருக்கும் போது அந்த மாற்றத்தை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா அது சுயநலம் தானே அதே போல அவங்க வாழ்க்கைக்கு சில மாற்றங்கள் அவங்க சூழ்நிலைக்கு வரும்போது அதையும் தானே நம்ம அதே மாதிரி சுகமா ஏத்துக்கணும் இல்லையா ஏன்னா அது அவங்களுக்கு நன்மை தர்றதா இருக்கும் அப்ப அதை நம்ம புரிஞ்சு ஏத்துக்கிட்டோம்னா யார் மேலையும் நமக்கு அந்த சினம் ஏற்படாது யார் மேலையும் அதிகப்படியான அந்த பற்று வச்சிருக்க மாட்டோம் ஏன்னா இந்த பற்று என்ன ஆயிருதுன்னா கடுமையா மாறிடுது அந்த கடுமையாக அங்கே மாறும்போது தான் நம்ம உறவுகளுக்குள்ள அந்த விரிசலும் தேவையில்லாத அந்த ஒரு துன்பங்களையும் நாம் ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கிறோம் அப்போ நாமளே என்ன பண்ணிடுறோங்க ஒரு வட்டத்தை போட்டு வச்சு வாழறோம் ஆனால் அது இல்லை நம்மளை சுற்றி ஒரு பெரிய வட்டத்தை இறைவன் போட்டு வச்சிருக்காரு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை முறையை நாம புரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டா எப்படி அந்த ட்ரெயின் ஜேர்னியில நம்மளோட ஜேர்னியை ரொம்ப இனிமையாக கொண்டு போகலாமோ அதே போல் வாழ்க்கையில நம்ம கொண்டு போகலாம் ஏன்னா அந்த அந்த கணத்துல ஏற்படுற அந்த மாற்றங்களை நாம புரிந்துகிட்டாலே போதும் நம்ம வந்து ஒரு உயிரை பிடிச்சு வச்சுக்கிறோம் என்னோட கண்ட்ரோல்ல பிடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள்தான் அப்படி யாராலையும் பண்ண முடியாது நாம அதை என்ன நினைக்கிறோம்னா நான் அன்பு காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையாவே அது அன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அது வந்து அவங்க வந்து பொசசிவ்னு சொல்லுவாங்க அது பிடிச்சி பொசசிவ் பண்றது இன்னொருத்தர் நான் வந்து என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள என்னோட அன்புக்குள்ள பிடிச்சி வைக்கிறதா நினைக்கிறோம் அது அன்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே பிடிச்சு வைக்காது ஏன்னா ஒரு பிடிச்சு வைக்கிறதுக்கு அது ஒரு பொருளும் கிடையாது ஒரு பொருளையே முதல்ல நம்மளால பிடிச்சு வைக்க முடியாது இப்போ ஒரு கிணத்துல ஒரு எண்ணெயை கொடுத்துர்றாரு நாரதர் கையில அந்த ஒரு சாமி கதையில சொல்லுவாங்க அவரால் எவ்வளோ நேரம் அந்த கிண்ணத்தை தாங்கிட்டு நடக்க முடியும் ஒரு நேரம் வரும்போது அவர் அதை வச்சு விட்டுடுறாரு பாத்தீங்களா அது மாதிரி ஒரு பொருளையே ஜடமா இருக்கிற ஒரு பொருளையே நம்மளால பிடிச்சு வைக்க முடியாம இருக்கும் பொழுது இது வந்து ஒரு உயிர் அந்த உயிரே நான் பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான எண்ணம் சோ அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா பொருளாக நம்ம ஒன்னு பிடிச்சு வைக்க முடியாது மாற்ற முடியாது ஏன்னா பொருள் கூட மாறிக்கிட்டே தான் வருது இன்னைக்கு இருக்கிற ஒரு சேர் ஒரு ஒரு பத்து வருஷம் வெயிலில் போட்டு வச்சிங்கன்னா அந்த சேர் என்ன ஆயிடும் அந்த வெயில்ல ஃபேட் ஆயிடும் அது அதுக்கப்புறம் நொறுங்கிடும் உடஞ்சிடும் அப்போ பொருளே உள்ள வந்து ஒவ்வொரு கஷணமும் மாறிக்கிட்டு தான் இருக்குன்ற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நானே வந்து முதல்ல நிலையா இல்லையே அப்போ ஒரு பொருள் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் அது பச்ச இடத்துல அப்படியே இருக்கு இல்லை அதுக்குள்ளயும் மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த உலகத்துல நமக்கே தெரிய பூமியை சுத்திக்கிட்டு இருக்கு இந்த சுழற்சியில யாருமே ஒரு இடத்துல இல்லையே நிலையா அப்ப நான் மட்டும் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்றத ஒரு புரிச்சு வைக்கிறத எப்படி நான் அதை ஃபாலோ பண்ண முடியும் இப்ப இப்ப நான் இந்த இடத்துல உட்காந்து பேசுறதா நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் அந்த இடத்துலயே உக்காந்துருக்கேன்னா கிடையாது இந்த பூமி எத்தனையோ ஆயிரம் மைல் வேகத்துல சுத்துது இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன்னா அடுத்த கஷணமா அந்த இடத்துல நான் இல்லை அது எனக்கு தெரியல அவ்வளவுதான் ஏன்னா அந்த ஈர்ப்பு விசை அந்த கிராவிட்டி போர்ஸ் நம்மளை பிடிச்சி நிறுத்தி வைக்கிற மாதிரி அந்த ஒரு இதுல நமக்கு அது தெரிய மாட்டேங்குது இந்த பூமி சோன்றுகிட்டே இருக்கு நாமளும் அது கூட சோழ்ந்துகிட்டே தான் இருக்கும் இந்த இடம் மாற்றம் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனா நமக்கு அது ஈர்ப்பு விசைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மைய ஈர்ப்பு விசைன்ற அந்த இயற்கை நீதினால அது நமக்கு தெரியாம இருக்கு நாம நினைச்சிட்டு இருக்கோம் நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்ப இப்படிதான் உடலுக்குள்ளேயும் எதையுமே பிடிச்சு வைக்க முடியாது ஹார்ட் பம்ப் ஆயிட்டே இருக்கு நான் பிடிச்சு வைக்க முடியுமா ஏன் உடலுக்குள்ளேயே என்னால எதையுமே பிடிச்சு வைக்க முடியாது நான் சாப்பிடுற என்னோட சாப்பாடு நல்லா இருந்தது நல்லா நெய் போட்டு ஒரு பொங்கல் சாப்பிட்டேன் அப்படின்னா அது எனக்கு வயிற்றுல அப்படியே இருக்கணும்னு நான் புடிச்சு வச்சேன்னா என் உடம்பு நிலைமை என்ன ஆகும் டைஜஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அப்போ அது நடக்க வேண்டிய காரியங்கள் அந்தந்த கணத்துல இயற்கை நீதி இப்படி நடந்துகிட்டே இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் சோ அத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மனதில் ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு மட்டும் தான் இருக்கும் யாரையுமே பிடிச்சு வைக்கணும் யார் மேலயும் ஒரு கோபமோ சினமோ நமக்கு ஏற்படாது ஏன்னா நாம என்ன அதில் ஒரு தவறு பண்றோம்னா இந்த சினம் அப்படின்றத நம்ம ஏற்படுத்திக்கிறோம் பாத்தீங்களா அது ஒரு பெரிய நெருப்பு ஏன்னா இந்த சினம் என்ன பண்ணுதுன்னா முதல்ல சினம் ஏற்பட முதல்ல என்ன காரணம் ஏன் எனக்கு ஒருத்தர் மேல கோபம் வருது அப்படின்றத நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன் நீங்க ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்றத இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு படம் நீங்க உங்க மனதில் நீங்க தயார் பண்ணி வச்சிருவீங்க தயாரிப்பாளர் மாதிரி இப்போ நீங்க ஒரு டைரக்டர் என் வீட்டில் நான் இந்த மாதிரி ஒரு பொருள் வச்சேன்னா அந்த பொருள் அங்கதான் இருக்கணும் அது அந்த இடத்த விட்டு மாறக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிடுறீங்க இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த பொருளை எடுக்கிறாங்க வேற இடத்துல மாத்தி வச்சிடறாங்க உடனே உங்களுக்கு சினம் வந்துடுது இப்போ இந்த சினம் வர என்ன காரணம்னு நீங்க அரேஞ்ச் பண்ணி பாருங்க நீங்க எடுத்த படம் தான் உங்க படத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் வச்ச இடத்துல என் பொருள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க எழுதி வச்ச அந்த தான் இந்த சினமே வருது அந்த பொருள் மாறி இருந்தா என்ன அதை நம்ம திரும்ப பார்க்கும்போது எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அவங்க கிட்ட எடுத்து வைக்க சொல்லலாம் அப்போ இந்த சினம் வருவதற்கு காரணமே இதுதான் ஒன்ன இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனதுக்குள்ள ஒரு படத்தை தயார் பண்ணி உற்பத்தி பண்ணி வச்சுட்டேன் அது அதே மாதிரி நடக்கலைன்னு வைங்க அந்த இடத்துல எனக்கு கோபம் வந்துடுது அப்போ நான் யாரு அதை டிசைன் பண்ணுறதுக்கு இப்போ எதையாவது நான் டிசைன் பண்ண மாதிரி என்னால் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா ஆல்ரெடி இறைவன் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி அனுப்பிட்டார் இவங்க இவங்க இப்படி இப்படிதான் தான் இருப்பாங்க அவங்க அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை கொடுக்கறதுக்கு தான் ஞானிகள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த குணங்கள் எல்லாம் மாற்றுறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் மகர்ஷி வந்து சினம் தவிர்த்தலுக்கும் எண்ணம் ஆராய்தலுக்கும் நிறைய பயிற்சி கொடுத்துட்டாரு அப்ப நான் சினம் ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு அதாவது எனக்குள்ள இந்த சினம்ன்ற நெருப்பு எரியக்கூடாது அப்போ நான் அதை எரிய வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நானே தான் எரிய வைக்கிறேன் மற்றவர்களால என்னைக்குமே நமக்கு எந்த இடத்துலையுமே சினம் வரவே இல்லை நாம தான் என்னை எப்பப்பாரு கோவப்படுத்துறாங்க என்ன சினத்துக்கு உள்ளாக்குறாங்கன்னு நாங்க அவங்க மேல நம்ம ஒரு வழி போட்டுக்கிட்டு இருக்கும் உண்மை என்னன்னா அவங்க அவங்க தன்மையில அப்படியே தான் இருக்காங்க நான் ஏற்படுத்தி வச்ச இந்த டிசைன் மாறும் பொழுது எனக்கு இது மாறுனா சினம் வரும் அப்படின்னு நானே ஒரு எண்ணத்தை உள்ள வச்சிருக்கேன் இப்ப அது மாறினா என்ன அப்படின்ற மாதிரி நான் வச்சிருந்தேன்னா எனக்கு அந்த இடத்துல எந்த ரியாக்ஷனும் கிடையாது இப்ப என்னோட ஆக்ஷன் நான் இதை இப்படி வச்சிருக்கேன் இது மாறக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தை இங்க நான் உற்பத்தி பண்ணிட்டேன் இது மாறினா எனக்கு கோபம் வரும் அப்படின்னு நான் ஒரு எண்ணத்தை போட்டு வச்சிட்டேன் அப்ப அது மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் போட்டு வச்சு ஐயோ இது இடம் மாறிடுச்சு இந்த பொருள் இங்க இல்ல ஏன் இந்த பொருள் இங்க இல்ல யார் எடுத்தா உடனே அந்த சினம் ஏன்னா நான் போட்ட டைலாக் அது நான் ஏற்படுத்தின படம் அது அப்ப தான் நாம நமக்குள்ளேயே ஒரு நெருப்பை மூட்டிக்கிறோம் மத்தவங்க யாரும் நமக்கு நெருப்பு மூட்டுறதே இல்லை சொல்லுவாங்க இந்த சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்றது இதுதான் நம்மளா நமக்குள்ள சினத்தை ஏற்படுத்திக்கிறது அதுக்கான படத்தெல்லாம் நாமளே தயார்படுத்திக்கிறது எனக்கு வச்சதெல்லாம் வச்ச இடத்துல இருக்கணும் இது மாறுச்சுன்னா எனக்கு கோபம் வரும் அப்படின்னு நானே எனக்குள்ள கோபத்தை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப மாறும் மாறும்போது நான் சொல்லிட்டேன் எனக்கு கோபம் வரணும்னு உடனே அந்த கோபம் அங்க வந்துருது அப்ப இப்படிதான் நாம வீட்டுல என்ன பண்ணிக்கிறோம் சினத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப இது தேவையா அப்படின்னு கேட்டோன்னா தேவையே இல்லை இப்போ நாம பண்ண ப்ரோக்ராமை இப்போ யார் மாற்றணும்னா நாமளே தான் மாற்றணும் இது ஏன் படம் நான் எழுதுன டைலாகு அப்போ நான் தான் அதை மாற்றி எழுதணும் இப்போ இதில் அவங்க மேலே எந்த குறையும் இல்லை குற்றமும் இல்லை அப்போ நாம இனிமேல் என்ன பண்ணணும்னோ இந்த கோபமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகை நான் ஏற்படுத்திக்கணும் அப்போ என்னோட அந்த கோபம் என்ன ஆகும் வராது இப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு இது மாதிரி இருந்தால் கோபம் வரும் அப்படின்ற ஒரு டைலாக நான் தான் எழுதுனேன் எது எங்க எப்படி இருந்தாலும் அதை பார்க்கும் போதெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன் அதை நான் எடுத்து என்னால் ஆன உதவிக்கு நான் அதை சரி பண்ணிப்பேன் அப்படின்ற டைலாக இப்போ நான் மாற்றி என் மனதுக்கு கொடுத்தேன்னு வைங்க அந்த பொருள் மாறி இருக்கும் திரும்பவும் ஏன்னா அங்கே மாற்றத்தெல்லாம் பண்ண முடியாது நமக்குள்ளே தான் நம்ம மாற்றத்தை பண்ணிக்கணும் அப்போ அவங்க அதே போல் தான் பண்ணுவாங்க இப்போ நான் மாற்றி வச்ச அந்த டைலாக் என்ன பண்ணுதுன்னா அது மாதிரி தான் இருக்கும் அதை நான் தான் எடுத்து இருந்த இடத்துல வைக்கணும் இதை நான் அன்பாக செய்யணும் ஸோ இப்படி நான் என்னோட சினம் ஏற்படுவதற்காக நான் ஏற்படுத்தி வச்ச டிசைனை நானே மாற்றிக்கிறேன் அப்ப இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளோட கோவங்கள் எல்லாம் நாம் குறைச்சிக்கணும் ஏன்னா இந்த கோபம் வந்து எனக்கு நானே எனக்குள்ள மூட்டிக்கிற ஒரு நெருப்பு தான் இதனால எனக்கும் கஷ்டம் என்னை சார்ந்தவர்களுக்கும் கஷ்டம் இப்போ அவங்கள நான் திட்டிடுறேன் அவங்க மனசு வேதனைப்படுது ஸோ அது அவங்க சின்ன குழந்தையா இருந்தால் அம்மாவை திருப்பி திட்ட முடியல இந்த அம்மா என்னை எப்ப பாரு இப்படி திட்டிக்கிட்டே இருக்காளேன்ற ஒரு மனசு வேதனையே வஞ்சத்தை அது மனசுக்குள்ள நம்ம எதையா போட்டுடுறோம் அப்போ எப்படி தான் அந்த தாய் அஹ் மகளுக்குள்ள எல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட காரணம் அப்ப இந்த மாதிரி ஒரு நெருப்பை நான் எனக்குள்ளயும் எரிய விட்டு என்னை சார்ந்த என்ன நம்பி அந்த உயிர இறைவன் கொடுத்திருக்காரு அதை எப்படி அன்பும் கருணுன்னா வரணும்ன்ற பொறுப்பையும் கொடுத்துருக்காரு ஆனா அவங்களுக்குள்ளயும் அந்த நெருப்பை நான் மூட்டி விடுவதனால இந்த வாழ்க்கையில நம்ம சிக்கலை மட்டும்தான் பார்க்க முடியும் சோ அந்த தேவையில்லாத அந்த குணங்களை மாற்றணும் அப்படின்னா தான் மகர்ஷி வந்து அந்த பயிற்சிகளை கொடுக்கறாரு இந்த மனம் இந்த நிலைக்கு மாறாம இருக்கிறதுக்கு நம்மளோட அந்த மனதை எப்பவுமே அந்த சமம்னு சொன்னார் பாத்தீங்களா அந்த தேவையும் பொருளும் சமம் அறிவும் சமமா இருக்கணும் அப்படின்னா இந்த மனம் எப்பவுமே அந்த தவ உணர்வுன்ற அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சில எப்பவுமே இருக்க பழகணும் இப்ப இதே இன்னொரு ஒரு இதுவாக சொல்லணும்னா நம்ம ரொம்ப சுயநலம் அப்படின்னு சொல்றோம் அந்த சுயநலம் அப்படின்றது கூட சுயநலமே கிடையாது உங்களோட அந்த சுயநலம் முழுமையான சுயநலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க சுயநலையவாதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பொதுநலவாதியா மாறிடுவீங்க நான் இதுல என்ன உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா மகிழ்ச்சியே ஒரு வார்த்தை சொல்லுவார் தனக்கு உடல் நலத்திற்கு முதல்ல வாழ்த்து சொல்றோம் பாத்தீங்களா அதுல எந்த சுயநலமும் கிடையாதுன்னு சொல்வார் ஏன் அப்படின்னா ஒருத்தர் சுயநலமா இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப எனக்கு நான் நல்லது செய்யணும் என் உடம்பு நான் பாத்துக்கணும் என் மனசுல கோபம் எழாம நான் பாத்துக்கணும் என் மனசுல நான் எந்த கவலையும் வச்சுக்க கூடாது என் மனம் எப்பவுமே அமைதியா இருக்கணும் ஏன் மனம் எனக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்ப இது சுயநலம் தானே அவ்வளவு வரைக்கும் அவ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற அப்படின்னா இது பாக்குறவங்களுக்கு சுயநலம்னு தெரியலாம் ஆனா உண்மையாவே அதுல ஒரு பெரிய பொதுநலம் அடங்கி இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மனச நீங்க எப்பவுமே அமைதியா சந்தோஷமா வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா இது உங்கள பொறுத்த வரைக்கும் சுயநலமாவே இருக்கட்டும் ஆனா எப்ப ஒருத்தர் ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணோ ஆனோ தன்னோட அந்த குடும்பத்திலேயோ தன்னோட அலுவலகத்திலேயோ அந்த ஒரு மகிழ்ச்சியா மனசை வச்சிருக்கணும்னு நினைச்சு அதற்கான வேலைகள் ஒரு பாட்டு கேட்கறதோ யார் ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் அப்படி செய்யறாங்கன்னு வைங்களேன் அவங்க இருந்து வெளிப்படும் அந்த தன்மை தன்னை சார்ந்தவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் இப்போ அதை உதாரணமா சொன்னோன்னா இப்போ ஒரு வீட்டில் பெரியவங்கலாம் இருக்கும் இப்போ பெரியவங்க இருக்கக்குள்ள அந்த சின்ன குழந்தைங்களும் பக்கத்தில் இருக்குதுன்னு வைங்க இப்ப எல்லாம் ஏதோ ஒரு சம்பவங்கள் நமக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு கல்யாணத்துல எல்லாம் கூடுறோம் இல்லை ஒரு ரெண்டு நாள் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே வீட்டுக்கெல்லாம் ஒன்னா வந்து சேர்றோம்னு வைங்கள அப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷயங்களை பரிமாறுவோம் அப்போ என் குழந்தை பண்ண சில விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லும்போது எல்லாரும் சிரிப்போம் இல்லையா இந்த மாதிரி பண்றான் அப்படின்ட்டு அப்போ சிரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கமா ஒரு சின்ன குழந்தை பக்கத்துல இருக்குதுன்னு வைங்க அந்த குழந்தையும் சிரிக்கும் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ உனக்கு என்ன புரிஞ்சிடுச்சுன்னு நீ இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்போம் அந்த குழந்தைக்கு நம்ம பேசுறதே புரிஞ்சிருக்காது ஆனால் எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா அது சிரிக்கும் அப்போ இதுதான் நம்ம மனதை நாம மகிழ்ச்சியா வச்சிருக்கும் போது நம்மளை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக மாறிடுவாங்க இப்போ அந்த சின்ன குழந்தைக்கு நான் பேசின விஷயம் என்னன்னு தெரியாது ஆனால் எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னே அதுவும் சிரிக்கும் இப்போ எப்படி அது சிரிச்சிச்சு அதற்கான அந்த சிரிக்கணும் அப்படின்ற அந்த மகிழ்ச்சி தன்மை அது மனசுக்குள்ளேந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாம எல்லாருமே அதை உற்பத்தி பண்ணோம் அந்த உற்பத்தி பண்ணது அந்த குழந்தைகிட்ட போகும்போது அந்த மகிழ்ச்சி அது மனசுலேயும் உற்பத்தி ஆயிடுச்சு அப்ப இது சுயநலமா பொதுநலமா நான் என் மனதை மகிழ்ச்சியா வச்சிருக்கிறேன் என் மனத்துல தேவையில்லாத எண்ணங்களையோ தேவையில்லாம ஒருத்தரை பத்தின கோபமுத்தையோ பஞ்சத்தையோ நான் வச்சுக்கல ஏன்னா என் மனம் எனக்கு வந்து நல்லா இருக்கும் என் மனம் நல்லா இருந்தா தான் என் உடல் நல்லா இருக்கும் இது எனக்கு சுயநலமா தெரியலாம் ஆனா இந்த சுயநலம் முழுமையாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது பெரிய ஹண்ட்ரட் பர்சன்ட் பொதுநலம்தான் அப்போ அதே போல இன்னைக்கு உடலை எடுத்துக்கோங்க ஏன் உடல் நோய் இல்லாம இருக்கணும் நான் கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும் நல்ல உணவை நான் எடுத்து சாப்பிடணும்னா அந்த நல்ல உணவை நான் உற்பத்தி பண்ணணும் அப்படியெல்லாம் தானே இன்னைக்கு இந்த விவசாயம்னா நமக்கு வந்தது அப்ப அவங்க என்ன இந்த உடலை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க அவங்க உடலை அவங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைச்சாங்க அது சுயநலம் தான் ஆனா அந்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நல்ல தரமான மண் இருக்கணும் நல்ல தரமான விதைய போட்டு நல்ல ஒரு தரமான காய்கறிகளை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க தான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க பொதுநலமா எல்லோருக்குமே கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ இந்த சுயநலம் அப்படின்றது நீங்க முழுமையா செஞ்சீங்கன்னா அது உண்மையாவே முழுமையான பொதுநலத்துக்கு உங்களை மாத்திரும் அப்ப எப்படி ஒரு குழந்தை தன்னோட மகிழ்ச்சிய அது பகிருது அப்படின்னா அதை உற்பத்தி பண்றதுக்கு நாம நம்ம மனச மகிழ்ச்சியா வச்சிருந்தாலே போதும் அப்போ இதையே நம்ம குடும்பத்திலையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் எப்போவுமே என் மனச நான் அமைதியாக வச்சுட்டு சந்தோஷமா வச்சுட்டு அந்த இன்முகத்தோட என் உடலை நான் ஆரோக்கியமா பாதுகாத்து வச்சிருக்கேன் அப்படின்னா என்னால் எல்லோருக்குமே அந்த இன்முகத்தோட எல்லா சேவைகளையும் செய்ய முடியும் ஏன்னா அந்த ஒரு உறவுகள் அப்படின்றது அங்கே ஒத்தும் உதவியும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஒத்தும் உதவியும் முதல்ல புரிந்தவர்களுக்கு வந்துட்டா போதும் புரியாதவர்களுக்கு அதுக்கப்புறம் வரும் முதல்ல புரிந்தவர்கள் அந்த நிலையில தன்னை முழுமைப்படுத்தி வாழணும் சோ தான் மகர்ஷி நமக்கு அந்த அகத்தவம் உடற்பயிற்சி அகத்த இவெல்லாம் கொடுத்தாரு ஏன்னா இந்த தன்மைகள் அப்படின்றது எங்க இந்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு சொல்லுவாங்க இல்லையா முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு பின்னேணி செய்வினைக்கு புலன் ஐந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவும் உண்டு இந்த பழக்கம்தானே இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இப்ப நான் பண்ற எல்லா பழக்கங்களும் எங்க இருந்து வந்திருக்குன்னா என் அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்தது ஏன்னா அது வித்துல நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னும் அந்த வித்துல யாரோடத்துல இருக்கு முன்னோர்கள் எல்லாமே இருக்கு இப்போ என்னோட இந்த பழக்கத்தை நான் மாத்தனும் அப்படின்னா நான் எங்க மாத்தணும் இப்ப நான் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்ப ஒரு உதாரணமா சொல்லணும்னா உடல்ல ஒரு இடத்துல ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்களேன் ஒரு புண் வருது அப்படின்னா அந்த புண்ணுக்கு அந்த இடத்துல மட்டும் நான் ஆயில்மெண்ட் போடுறேன் அது என்ன பண்ணுதுன்னா அந்த போட்ட இடத்தை விட்டுட்டு அடுத்த இடத்துல அந்த பொண்ணு வர ஆரம்பிக்கும் திரும்ப அந்த இடத்துல ஒரு ஆயில்மெண்ட் போடுறேன் இது வந்து ஒரு தீர்வா ஆகுமான்னு கேட்டா தீர்வு ஆகாது ஆஹ் இதையே இப்போ வேற விதமா உங்களுக்கு சொல்லணும்னு வைங்க இப்போ ஒரு வீட்ல எறும்பு நிறைய வந்துரும் இப்ப இந்த டைம்ல நிறைய வரும் இப்போ ஒரு எறும்பு ஏதோ ஒரு பொருளை எடுத்து வரிசையா போய்க்கிட்டு இருக்கு இப்போ அந்த வரிசையை நான் பார்க்குறேன் ஒரு நூறு எறும்பு போகுது ஒரு பத்து எறும்பு இருந்த இடத்துல நான் சாக் பீஸை போட்டு வரைஞ்சோ இல்லை ஒரு மருந்தோ போட்டுட்டேன் உடனே அது என்ன பண்ணோம் மீதி தொண்ணூறும் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே போய் அடுத்த லைனில் ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கும் உடனே அந்த லைனுக்கு ஒரு கோடை போடுறேன் திரும்ப அதுக்கு கீழே ஒரு லைனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் இப்போ எறும்பு எனக்கு தொந்தரவா இருக்கு இப்போ அந்த எறும்பை நான் வராமல் பண்ணணும் இப்போ நான் இப்படியே கோடு போட்டுட்டு இருந்தா வீட்டில் டைல்ஸ்க்கு மேலே ஒரு டிசைன் போட்ட மாதிரி ஆகிடும் சவுத்துக்கு மேலே ஒரு அழகாக ஒரு ட்ராயிங் வரைஞ்ச மாதிரி ஆகிடும் ஏன்னா இப்போல்லாம் அந்த ஒயிட் ஷார்ட்டில் போடுறதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் இப்போ உண்மையாக இதுக்கு தீர்வாக என்ன பண்ணணும் இந்த எறும்பு எங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்குன்னு தானே நம்ம பார்க்க போகணும் ஆனால் நாம் வந்த தூரத்துலேருந்து ஒரு பத்து இருக்கோ நூறுக்கோ கோடு இருந்தால் இது சரி போ போகாது அது திரும்ப திரும்ப அடுத்த லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு அது போய்கிட்டே தான் இருக்கும் அப்ப இது வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் எங்க போகணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த எறும்பு கூடயே நீங்க டிராவல் பண்ணி போனீங்கன்னா ஏதோ ஒரு டப்பாவோட முடிய நான் சரியா மூடாம இருந்திருப்பேன் இல்லை ஏதோ ஒரு பிஸ்கெட்டோட கவரை நான் சரியா கவரை வந்து பிரிச்சு வச்சுட்டு தெரியாம வச்சுட்டு இருப்பேன் அது வீட்டுல நாம செய்யறோம் இல்லை குழந்தைங்க யாரோ ஒருத்தவங்க செய்யறாங்கன்னு வைங்க இப்போ நாம உண்மையா என்ன பண்ணுவோம் நம்மளாம் பெரிய அறிவாளிங்க இப்படியா பண்ணுவோம் வரிசை வரிசையா கூட போடுவோம் கூட மாட்டோம்ல என்ன பண்ணுவோம் நேரம் அந்த எறும்பு எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு அப்படின்ற அந்த மூலத்துக்கு வந்து நிப்போம் அப்ப அந்த மூலத்துக்கு பார்த்தா ஒண்ணு பிஸ்கெட் பேக்கெட் பிரிஞ்சு கிடந்திருக்கும் இல்லைன்னா சக்கரை டப்பா சரியா மூடாம இருந்திருக்கும் ஸோ அந்த டப்பாவை எடுத்து ஒரு வெயில போடுறதோ இல்ல அதை எடுத்து போடுறதோ பண்ணுவோம் அப்போ ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னும் பொழுது அந்த பிரச்சனையோட மூலம் என்னன்னு பார்த்து தானே நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த மூலத்தை தானே நம்ம சரி பண்ணணும் இதே போலதான் நம்ம உடல்லையும் இப்ப எனக்கு உடல்ல ஒரு குணத்தால பிரச்சனையோ இல்ல ம என்னோட மனம் சரியில்லை இல்ல என்னோட உடல் சரியில்லை அப்படின்னா நான் எதை சரி பண்ணணும் தெரியுங்களா என்னோட மூலத்தை தான் நான் சரி பண்ணணும் ஏன்னா இந்த வித்து தான் இது எல்லாத்தையும் பதிவு பண்ணி கொண்டு வந்திருக்கு என்னோட குணங்களா இருந்தாலும் சரி அதுக்கு தான் மகர்ஷி வந்து காயக்கல் பயிற்சியே கொடுத்தாரு அந்த வித்தை தூய்மை செய்யணும் அப்ப நம்ம எங்க போகணும் மூலத்துக்கு தான் போகணும் எப்படி சக்கரை இடபா கிட்ட போய் நான் எடுத்து அந்த சக்கரை எடபாவை எடுத்து கிளீன் பண்ணேன்னா இந்த எறும்பெல்லாம் ஓடி போயிடும் ஏன்னா இங்க ஆரம்பிச்சாங்க இப்ப இதே போல நான் என்னோட மூலம் எது அப்படின்னு தான் இந்த தவத்துல நுணுகி போய் இந்த மனம் அப்படின்ற அலைவரிசையில போய் நான் கோடு போட்டுக்கிட்டு இருக்காம அந்த அலைவரிசையோட ஆழத்துக்கு போய் அதனோட நிலைன்ற அறிவுல இணைஞ்சு அந்த உயிரோட நான் ஒன்றி நிற்கும் பொழுதுதான் என்னோட மனம் எந்த மாதிரியான செயல்களை தேவையில்லாதது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் அதை பார்த்து வெளியே தான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம் எந்த பிரச்சனைக்கும் மூலம்னு ஒன்று இருக்கும் அந்த மூலத்துக்கு காரணம் நாம தான் இருப்போம் ஏன்னா இந்த நன்றும் தீதும் எங்கேருந்து வருதுன்னா நம்ம தான் வருது அப்ப நான் என்னோட வித்துல பதிந்த தேவையில்லாத இல்லாத பழக்கங்களை எல்லாம் நான் தூய்மை செய்யணும் அப்ப நாம சரி பண்ண வேண்டியது நம்மளோட ஆறாவ ஏன்னா இப்ப உடல் நமக்கு கண்ணுக்கு தெரியுது ஆனால் இந்த உடலோட சூட்ச ரகசியம் நம்மளோட ஆறா நம்மளோட ஆறா சரியா இருந்ததுன்னா நம்மளோட குணங்கள் எல்லாமே சரியா இருக்கும் நம்ம உடலும் சரியா இருக்கும் இதுதான் அந்த ரூட்டு அந்த ஆழத்துக்கு போகிறது அப்படின்றது இந்த ரூட் கேனல போய் நாம சரிப்படுத்திட்டோம்னு வைங்க அப்போ அந்த எப்படி ஒரு தரமான விதை அந்த விதை வந்து நல்ல தரமான விதை அப்போ அந்த விதையிலிருந்து வர விரக்ஷம் வந்து அருமையான பூவையும் காயையும் கனியையும் உற்பத்தி பண்ணும் அதில் டவுட்டே வேண்டாம் இப்போ அந்த மரம் நல்லா வளர்ந்து வந்துச்சு பூக்குது ஆனா காய்க்கிற நேரத்துல எங்கேயோ கிளைகள்ல சொத்தை இருக்கு அப்படின்னு வைங்க அது ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னா குறை எங்க ஏற்பட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த விதைக்குள்ளேயே தான் அந்த குறை வந்து டிசைன் பண்ணி ஸோ சோ அது வரைக்கும் தான் அதுக்கு வந்து பண்ணணும் அது வளரணும்ன்றது இருக்கு அதே தான் இந்த மனித வாழ்க்கையும் இன்னைக்கு நம்ம பிறந்திருக்கோம் என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளவு காலம் வாழணும் அப்படின்றது என்னோட வித்துலேயே நிர்ணயம் பண்ணியிருக்கு இத்தனை ஆண்டுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்றது அப்போ அத உணர்த்தின நம்மளோட அந்த குருவோட வழியில நாம வாழும் பொழுது அந்த வாழ்நாள் காலத்திற்கு உள்ளாகவே நான் என்ன சரி பண்ணிக்கிறதுக்கு பயிற்சிகளும் கொடுத்துட்டரோம் இப்ப வித்து சரியில்லாம விது சரியில்லாம போச்சு மரம் சொக்கையாயிடுச்சு அதனால ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா நாம நினைச்சா நம்மளோட வித்துல பதிந்த அந்த வினை பதிவுகளை நம்ம தூய்மை பண்ண முடியும் அதற்கான பயிற்சிகளை சித்தர்களை ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த சித்தர்கள் தான் அவங்க வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ஏன் இவ்வளவு கஷ்டமா போய்கிட்டே இருக்கு ஏன் இந்த மனித இனமே இப்படி துன்பப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு அவங்க அந்த மூலத்தை போய் ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த மூலத்துல சரி பண்ண வேண்டிய செயல்கள் என்ன அந்த மூலம் உணர வேண்டிய முழுமைத்தன்மை என்ன ஏன் இதை புரியாம இந்த உயிர்கள் வந்து இவ்வளவு துன்பப்படுது அப்படின்றதுனாலதான் இந்த ஞானிகள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீ உன்னை தூய்மை கொள்வதற்கும் உன்னை நீ மகிழ்ச்சியா வச்சு கொள்வதற்கும் ஊங்கிட்டியே அனைத்தும் அடக்கமாக இருக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் உள் அடங்கிறது தான் அப்போ கட உள் உன்னோட உள் தன்மை உன்னோட அந்த உண்மை தன்மை அந்த உயிர் தன்மையை நீ உணர்ந்தா உனக்குள்ள இருக்கிற அந்த நல்ல குணங்களை உன்னால மலர செய்ய முடியும் உன்னோட அந்த தெய்வீக தன்மைதான் மனிதனோட தன்மையே அப்ப அந்த மனதை இதமா வச்சுக்கிறவன் தான் மனிதன் அந்த மனிதனோட தன்மை என்பது அன்பும் கருணையும் தான் அது இருக்கு இந்த பாமர மக்களுக்கு அது புரியல அப்படின்றதுனால அந்த எளிய மக்களுக்கும் அந்த பாமர மக்களுக்கும் அந்த துன்பத்துல இருந்து அவங்க வெளியே வரதுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஞானிகள் எல்லாமே இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் நமக்கு கொடுத்தாங்க அப்ப ஒரு பெரிய ராஜா அவ்வளவு பெரிய கோயிலை கட்டினாரு அப்படின்னா அந்த கோயில்கள் அந்த பக்தி மார்க்கம் எல்லாமே கூட இந்த ஞான மார்க்கத்தோட அடிப்படைய பாமர மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் அவ்வளவு பெரிய எல்லாம் செஞ்சாங்க இப்போ ஒரு கோயில் கட்டுறது அப்படின்றது சாதாரண விஷயமா அதுக்கு எவ்வளவு மனிதர்களோட உழைப்பு தேவைப்படுது பொருளா பொருள் எவ்வளவு தேவைப்படுது அப்ப எவ்வளவு பேர் அதை வந்து செய்யறாங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் எண்ணத்தை புரிய வைக்கிறதுக்காக அவங்க அவ்வளவு தூரம் அதை கஷ்டப்பட்டு ஒரு செயலை செய்யறாங்க அந்த வெளியில கொடிமரத்திலிருந்து உள்ள போக 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 ஒவ்வொரு விளக்கங்களையும் இந்த மனிதன் ஞானத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை பாமர மக்களுக்கு புரியதற்காக அந்த கடவுள் வழிபாட்டு முறையை வெளியில சடங்காக பண்ணி காமிச்சாங்க அப்படி அந்த கர்ப்ப கிரகம் வரைக்கும் உள்ள ஆழ்ந்து போய் நீ அந்த மூடி இறைவனை வணங்குற அப்படின்றது நீ நீ உணரணும் அப்படின்றத வெளிப்படுத்தி காட்டுவதற்காக அவங்க செய்த ஏற்பாடுகள் கிட்ட நிறைய தங்கம் எல்லாம் இருந்தது நிறைய பொருள் வசதி எல்லாம் இருந்தது அப்ப அவ்வளவு பெரிய ஏற்பாடு அவங்க ஏன் பண்ணிருக்காங்கன்னா இந்த மனிதன் ஞானம் தான் தாம் பெற்ற அந்த ஞானத்தை பாமர மக்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே இதை உணர்த்துவதற்கான பல முறைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்ப அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்துட்டோம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் யுகத்துல இருக்கும் சோ இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற யுகத்துக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்றத இன்னும் எளிமப்படுத்தி கொடுத்தவர்தான் நம்ம மகர்ஷி அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி முறை வேணும் அந்த பயிற்சி முறையும் அப்ப இதுல நாம செய்யறதுகளை அதிகப்படியா நாம இன்னும் கூட்டி கொண்டே போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமானது என்னன்னா நம்ம அந்த உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் ஏன்னா இந்த உண்மை அப்படின்றது நீங்கள் வெளியே போய் தேடுற பொருளே இல்லை இந்த உண்மை என்பது உங்களுக்குள்ள இருப்பாக உள்ளேயே இருக்கிற ஒரு பொருள் இதை நீங்கள் வெளியே தேடினாலாம் கிடைக்காது ஏன்னா அது வெளியே இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற ஒன்று அது உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுட்டாலே போனா அந்த உண்மை என்றைக்குமே மாறாது உண்மைக்கு தான் நாம மாறப்போறோம் நீங்க உண்மையை தேட போகும்போது அது என்றைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போறதில்லை நீங்க அந்த உண்மையை இழக்கத்தான் போறீங்க ஏன்னா உண்மை உள்ளே இருக்கு நீங்கள் வெளியே போய் தேடுறீங்கன்னா நீங்க வாங்க போறது எதுவுமே கிடையாது நீங்க அந்த போன டைமும் வேஸ்ட்டு நீங்க செலவு பண்ற பணமும் வேஸ்ட்டு ஏன்னா நான் உண்மையை தேட போறேன்னு சொல்லி எவ்வளவு பேர் எங்கெல்லாமோ டிராவல் பண்ணி எல்லாம் போறாங்க நான் என்ன பத்தின உண்மையை தெரியணும் நான் யாருன்ற உண்மை தெரியணும் அப்படியெல்லாம் நிறைய பேர் நம்ம புத்தர்லாம் வந்து அப்படி போனார் இந்த உண்மையை என்ன அப்படின்றது தெரியணும் தெரியணும் தெரியணும்ட்டு போய் 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 அவர் கடைசியில ரொம்ப முடியாம சுத்தமா அவரால் எழுச்சி நடக்க கூட முடியாம ஒண்ணுமே எனக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு அப்படியே ஒரு மரத்தடியில டோட்டலா எல்லாத்தையும் விட்டு சரணாகதி அடைஞ்சிட்டாரு அப் அப்படி அப்படியே விட்டுட்டு உட்காந்தாரு பார்த்தீங்களா அப்படி போது அவரோட அந்த தன்மை தானா போய் உக்காந்து நான் எதுவுமே இல்லை என்னால ஒண்ணுமே பண்ண முடியல என்னால் பண்ணக்கூடியது எதுவுமே கிடையாதுன்னு மொத்த துக்கத்தையும் விட்டுட்டார் அவரோட முயற்சிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே டோட்டலா சரண்டர் ஆனார் பாத்தீங்களா அப்ப அந்த உண்மை தானாவே அவருக்கு புரிஞ்சுது அதுதான் அந்த உள்தன்மை அப்ப அந்த உள்தன்மைன்றது நமக்குள்ளேயே இருக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம் சும்மா இருந்தா போதும் அதுதான் அந்த சும்மா இருத்தல்னு சொன்னாங்க அப்ப அந்த சும்மா இருத்தலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு உன்னை நம்ம உண்மைகளை புரிஞ்சு கொள்வதற்கு இப்போ அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா இந்த சும்மா இருக்கிறது அப்படின்றது இப்போ நான் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போறேன்னு வைங்க அப்போ அவங்க வீட்டில் ஒரு குழந்த இருக்கு இப்போ நான் என்னன்னா அந்த குழந்தை அழகாக இருக்கு அதை போய் ஓடி போய் நான் தூக்கணுன்னு வைங்க அந்த குழந்தை மிரண்டு ஓடிடும் நான் ஒன்றும் பண்ண நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன்னு வைங்களேன் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் நம்மளை பாக்கும் அப்பவும் நான் ஒன்றும் பண்ணலை நான் பாட்டுக்கு சும்மா இருக்கு அப்புறம் அது பா கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கும் அப்பவும் நான் ஒன்றும் பண்ணல நான் சும்மாவே இருக்கேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது பக்கத்தில் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நம்ம மடிமையிலேயே வந்து உட்காந்துருக்கோம் ஸோ உண்மையும் இப்படி நீங்க ஒண்ணும் ஒண்ணும் வேண்டாம் அமைதி அமைதி அமைதின்ற அந்த தவ நிலையில நீங்க ஆழ்ந்து போய் சும்மா இருக்க 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 அந்த எங்கேயோ இருந்த குழந்தை எப்படி நம்ம கிட்ட வந்து உறவாடுதோ நம்ம கூட அது இணங்குதோ அதே போல நம்மளோட அந்த உண்மைத்தன்மை அந்த அன்பு கருணையும் நமக்குள்ள வந்து உறவாடும் நம்மள அது ஐக்கியப்படுத்திக்கும் அப்புறம் நாமளும் அந்த குழந்தையும் ஒண்ணுன்ற மாதிரி ஆயிடுவோம் அன்னைக்குதான் பார்த்திருப்போம் ஆனா அது நம்ம கிட்ட வந்து பழகும் நான் நம்ம வந்து எதையோ செய்ய போறதா நினைச்சு நான் ரொம்ப அன்புப்பா எனக்கு குழந்தைய பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும்ப்பான்னு சொல்லி நம்ம தூக்க போக பிடிக்க போக பார்த்தோன்னா அது அலறி அடிச்சுட்டு ஓடிடும் ஸோ இந்த மனதுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையின் உண்மையும் அப்படித்தான் அதுவும் ஒரு குழந்தை தான் அது தானா மலரணும் நான் மலர வைக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த புகை போட்டு பழுக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த பழத்துல எல்லாம் ருசி இருக்காது ஸோ தானா பழுக்கிற பழம் அப்படின்றது அது அப்படியே அது இருந்த இடத்துல இருந்தாலே போதும் இப்போ மரத்துல கிளையில எல்லாம் அது இருந்த இடத்துல அப்படியே தான் இருக்கு அது எதாவது நான் பழக்க போறேன் அப்படின்ட்டு அது எதாவது போய் முயற்சி பண்ணுதானா ஒன்றும் பண்ணாது அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும் அதற்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை தானாகவே அதை பழுக்க வைக்கும் அப்படி தானாக பழுக்கிற பழத்தை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வித்தியாசம் வேற லெவலில் இருக்கும் இந்த புகை போட்டு கல் போட்டுலாம் பழுக்க வைக்கிறாங்க பாருங்க அதை சாப்பிட்டு பாருங்க அது கரெக்டாக நம்மளோட வாயில போகும்போதே தெரிஞ்சிடும் அந்த வாயிலெல்லாம் நமக்கு ஒரு அந்த சுண்ணாம்பு ஏதோ போடுறாங்க அதோட எல்லாம் வர ஆரம்பிச்சு சோ இதுதான் உண்மைத்தன்மையோட ரகசியம் அப்போ ஒரு உண்மையாவே நாம் அந்த குணங்கள் எல்லாமே இது எதுவுமே எனது இல்ல இதற்கான ஆள் நான் இல்லை அப்படின்னு இந்த தேவை இல்லாத முகங்களில் இருந்தெல்லாம் நான் என்ன வந்து வெளிப்படுத்திக்கணும் என்னோட முகம் அப்படின்றது உண்மைத்தன்மை அது அன்பு கருணை அது எனக்குள்ள எப்பவுமே இருக்கிறது நிலையான தன்மை அது நிலையானது அதுதான் அன்பு கருணைதான் அப்ப இதெல்லாம் அலை வடிவத்துல வர்றது கோபமா இருக்கும்போது ஒரு முகம் கவலைப்படும் போது ஒரு முகம் ஆஹ் வஞ்சமா இருக்கும்போது ஒரு முகம் அவங்கள நினைக்கும் போதே அந்த ஒரு முகத்துல வந்து மாற்றம் வந்துடும் இப்ப நினைக்கிறேன் அப்படின் போதே உள்ள என்ன ஆயிடுச்சுன்னா ரசாயன மாற்றம் ஏற்பட்டுடுச்சு ஆனா நினைக்க வேண்டியது எது நிலையான அன்பு கருணைதான் என்னோடது உண்மையான முகம் அதுதான் அப்படின்ற அந்த இன்முகம் தான் நிலையானதுன்ற அந்த உணர்வுல அந்த உயிர் உயிர்த்தன்மையில நான் வாழும் பொழுது யாரையுமே நான் பிடிச்சு வச்சு வாழணும் யாரையுமே என் கட்டுக்குள்ள வச்சிருந்து நான் வாழணுன்ற அந்த எண்ணங்கள்ல இருந்தெல்லாம் நான் விடுபட்டுருவேன் ஏன்னா யாரையுமே என்னால என்ன பண்ண முடியாதுங்க பிடிச்சு வச்சு வாழ முடியாது உண்மையான அன்பு என்பது அவங்கவங்க எப்படி இருக்காங்களோ அந்த போக்கில அவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஏன்னா நான் எதற்காக வந்திருக்கேன் அப்படின்ற உண்மை நமக்கு தெரியும் என்ன நான் தூய்மைப்படுத்திக்கொள்வதற்கும் ஏன் ஆன்மா இந்த மனித பிறப்புல இருந்து விடுதலை பெறுவதற்கும் அதுக்கு ஒத்து உதவியுமாக கொடுத்த அந்த உறவுகளுக்கு நான் என்னால் ஆன உதவி என்ன பண்ண முடியும் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நான் பெருசா அவங்கள பெரிய ஞானியா மாற்ற போறதா நினைச்சு நம்மளே அங்க ஒரு ஞானியோட தகுதிக்கும் சரிப்படுத்திக்கல நம்மளை இன்னொருத்தரை நான் மாற்ற மாற்றம் ஏற்படுத்த போறதா நினைச்சு நான் பண்ற மாற்றங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள தேவையில்லாத எல்லாம் ஏற்படுத்திடும் நல்லாதான் இருந்திருப்பாங்க நம்ம டியூன் பண்ண போய் தான் அவங்க வேற மாதிரி ஆயிடும் அப்ப அவங்கவங்களோட இருப்புல இருக்கிற உண்மைத்தன்மையை அவங்கவங்களே போய்தான் அந்த உயிர் உணர முடியும் அந்த மாற்றம் தான் அவங்களுக்கு உண்மையான மாற்றமா இருக்குமே தவிர நான் மாற்றிட்டேன் நான் அவங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நாம பேசுறது எல்லாமே தற்காலிக மாற்றமா மட்டும்தான் இருக்கும் அது நிரந்தரமான மாற்றமாக கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அந்த உண்மை நிரந்தரமான மாற்றம் என்பது அவரவர்களுக்குள்ளாகவே வர வேண்டிய ஒன்று ஸோ இந்த உண்மையை நாம் உணர்ந்துட்டோன்னா இது எல்லோருக்குள்ளேயும் இயல்பாக இருக்குது இந்த உண்மைதான் இந்த பிரபஞ்சத்தோட ஞானமே ஸோ இது எல்லாருக்குள்ளேயும் இயல்பாக இருக்கிற ஒன்று இது நம்ம விட்டு எங்கேயுமே அது ஓடி போகாது இதை தேடி நாம் எங்கேயும் ஓடவும் வேண்டாம் அப்படி ஓட்ட ஓடி போய் நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லி நாம் நம்மளை இழக்கவும் வேண்டாம் அப்போ நம்மளோட தன்மையை அந்த உயிர் உண்மை உண்மைத்தன்மையை நாம் உணர்ந்து வாழும் பொழுது எல்லோருக்கிட்டையும் நாம் எதை மட்டும் காட்டுவோம்னு பார்த்தீங்கன்னா அன்பை மட்டும்தான் காட்டுவோம் ஏன்னா இந்த அன்பு இல்லாமல் இருக்கிற குணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தேவையில்லாத நமக்கு துன்பத்தை கொடுக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ ஒரு சினிமா பார்க்குறாங்க பசங்க இல்லை ஒரு வீட்டிலேயே கூட பாருங்கள் ஒரு ஃபேமிலில நாலு பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னொருத்தரை பத்தி இன்னொருத்தரை பத்தி பேசுவாங்க அசைப்பாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே இந்த மனித தன்மை அப்படின்ற அந்த தெய்வீக தன்மைக்கு முரணான செயல்கள் அத நம்ம பேசுறதுனால நமக்கு ஒரு லாபமும் கிடையாது என்ன உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சாமே உனக்கு தெரியுமா அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்றோம் இப்போ இதுல ஒரு உண்மை என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு கண்டிப்பா நம்ம பேச மாட்டோம் ஏன்னா இயற்கையோட சட்டம்னு ஒண்ணு இதுல நடந்துகிட்டே இருக்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா எல்லாருக்குள்ளையும் இயல்பா ஒரு சட்டம் இயற்கை நீதி பண்ணிக்கிட்டே இருக்கு அந்த நீதி தெரியாதவங்க தான் இதெல்லாம் செய்யறாங்க இன்னொருத்தர் மேல சின்னப்படுறது இன்னொருத்தர் பத்தீங்கன்னா ஒரு பஞ்சத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிறது அப்ப இதோட உண்மை என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம உணர்ந்துட்டோம்னு வைங்க எந்த விஷயத்திலையுமே அதை நம்ம செய்ய மாட்டோம் எப்படின்னா இப்ப நம்ம தவறா பேசுறத பத்தி பார்ப்போம் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற உண்மை என்ன அப்படின்றத நம்ம சொல்லி சொல்லிடலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவங்க ஒரு ஒருத்தரை பற்றி தவறாக பேசுறாங்க இப்போ நாம் அதுக்கு கோவப்படணுமா அப்படின்னா தேவையே இல்லை இப்போ அதை நான் உண்மையாகவே அதை செய்யலை அந்த செயலை இப்போ அதனால எனக்கு ஏன் கோவம் வரணும் நான் தான் அந்த மாதிரி ஒரு வேலை செய்யலையே அப்போ அதுக்கு நான் கோவப்படுறது தேவையில்லாத வேலை சரி இப்போ அதை நான் செஞ்சுட்டேன் நான் செஞ்சதை தான் அவங்க சொல்கிறாங்கன்னு வைங்க இப்போ எதுக்கு நான் கோவப்படணும் நான் செஞ்சேன் ஆமா நான் செஞ்சதை அவங்க சொல்றாங்க அப்ப இப்படி ரெண்டு விதமா பார்த்தாலும் நீங்க கோவப்படணும்னு அவசியமே இல்லைல்ல ஒண்ணு நீங்க செய்யாததை அவங்க சொன்னாலும் அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டுமே நான் தான் அதை செய்யலையே அப்புறம் என் நான் எதுக்கு அதுக்கு கோவப்படணும் நான் எதுக்கு அதுக்கு கவலைப்படணும்னு விட்டாலும் நீங்க உங்க தன்மையில இருந்து மாறல நீங்க எப்பவுமே இன்முகமா அமைதியா தான் இருக்கீங்க சரி ரெண்டாவது சாய்ஸ் நீங்க செஞ்சிருக்கீங்க நீங்க செஞ்சதை அவங்க சொல்றாங்க இப்ப நீங்க செஞ்சதை தானே அவங்க சொல்றாங்க அதுல என்ன தப்பு இருக்கு ஆமா நான் செஞ்சேன் அவங்க சொல்லிட்டு போட்டோம் நான் செஞ்சது தானே சொல்றாங்க இப்படியும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் நீங்க கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்ப இந்த ரெண்டு விதத்திலயுமே நாம என்ன பண்றோம் நம்மளோட தன்மையில இருந்து நம்ம மாறாம இருக்கிறோம் இப்ப இது ஒரு புறம் இன்னொன்னு என்னன்னா மற்றவர்களை பத்தி தவறா பேசுறது இப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உண்மை என்னன்னா இதோட பாதிப்பு நமக்கு தான் அது நமக்கு தெரியறதே இல்லை என்ன புறம் பேசுறோம் அவங்க செஞ்சாங்க ஏதோ ஒன்னு சொல்றோன்னு வீங்களா அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா நம்ம எல்லாரும் கூடி பேசி சந்தோஷமா ஒரு விஷயத்த பொழுது அதை பத்தி தெரியாத ஒரு குழந்தை எப்படி சிரிக்குதோ அதே போல நீங்க இன்னொருத்தரை பத்தி வசைப்பாடும் போது அந்த அலை உங்களுக்குள்ளயும் அந்த மாற்றத்தை கொண்டு வரும் இது யாருக்கோ நடக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க யாருக்கோ ஒரு விபத்து நடந்துருச்சு இல்லை ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்க எடுத்து பேசி வசைப்பாடும் பொழுது உங்ககிட்ட இருந்து அந்த வசைப்பாடு நிகழ்வு நடைபெறும் பொழுது உங்களுக்கும் அது நடப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா நீங்க எதையெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் நமக்கு கண்டிப்பா திரும்பி வரும் இப்ப நான் இன்னொருத்தரை பத்தி இப்படி நடந்துருச்சு இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்றேன்னா நான் சொன்னது என்ன ஆகும்னா திரும்ப எனக்கே வரும் இப்ப நம்ம அதை நினைச்சு பாருங்களேன் ஒரு சம்பவம் அது ஒரு துக்கமா இருக்கலாம் இல்லை ஒரு துன்பம் தரக்கூடியதா இருக்கலாம் அது இன்னொருத்தரோட வாழ்க்கையில நடந்துருச்சு இல்லை ஒரு பக்கத்து வீட்டுல நடந்துருச்சு இப்போ அந்த இடத்துல அது எனக்கு நடந்தா நான் பேசுவேனே அதை நான் எப்படி போக்கிக்கணும் அந்த துன்பத்துல இருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு தானே நம்ம அடுத்த ஸ்டெப் எடுப்போம் ஆனா நாம இங்க என்ன பண்றோம்னா மற்றவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சு நான் அதை வசைப்பாடை இருக்கேன் ஆனா உண்மையில அது மற்றவங்களுக்குன்னு நடக்கிறது இங்க எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எல்லா உயிருமே ஒன்றிணைக்கப்பட்டு தான் இருக்கு ஸோ இந்த உண்மை நமக்கு புரியாம இருக்குதுனால அது வேற ஒருத்தர் அது வேற ஒரு உயிர் அந்த உயிருக்கு அது நடந்துடுச்சு இப்படி பாரு நடந்துடுச்சு அப்படின்னு நான் தனியா வேற உயிர் நினைச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா இது உண்மை அல்ல ஒரு உயிர் ஒரு இடத்துல துன்பப்பட்ட அந்த துன்பாலை இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிர் மேலையும் மோதும் அப்ப அத நான் வசப்படும் போது இந்த பிரபஞ்ச அலை என்ன பண்ணனும் எனக்கும் அந்த சம்பவத்தை நடப்பதற்கான சூழ்நிலைய கண்டிப்பா ஏற்படுத்தும் ஏன்னா நான் அதை விரும்பி பேசுறேன் நான் அதை விரும்பி கேட்கிறேன் அப்போ இவங்க விரும்புறாங்க இது வேணும் அவங்களுக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா அதை திருப்பி தரும் இப்போ ஒருத்தருக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை நான் கொடுக்குறேன் அவங்க கிட்ட அந்த சந்தோஷம் திரும்ப என்கிட்ட வந்து மோதி நானும் சந்தோஷப்படுறேன் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க அப்ப இதே நேச்சர் ஆஃப் லா இதே இயற்கை சட்டம் தானே இன்னொருத்தரோட துன்பத்தை நீங்க பரிமாறி கொள்ளும் பொழுதும் அந்த துன்பம் மீண்டும் உங்களுக்கு நடப்பதற்கான நிகழ்வை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதும் அந்த இயற்கையோட நேதி தான் அப்ப இந்த நியதிய இந்த உண்மைய புரிந்தவர்கள் இந்த சம்பவம் எனக்கு நடந்தா ஏன் வீட்டுல நடந்தா எனக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குமோ அதே பாதிப்பு தான் இன்றைக்கு அந்த உயிரும் அனுபவிக்கிறது அப்படின்ற உணர்ந்த இடத்துல அந்த உயிருக்கு நான் என்ன உதவி பண்ண முடியும் சொல்வாரு இல்லையா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் ஏன் அவர் வாடினாரு அந்த உயிர் துன்பப்பட்டிருக்கு ஐயோ அது வாடி போச்சு அப்படின்னு அது வாடும்போது இவரோட உயிரும் வாடுது ஏன் வாடுது அந்த உயிரும் இந்த உயிரும் ஒரே பிரபஞ்சத்துல இருந்து தான் வந்திருக்கு அங்க ஒரு வருத்தாலைன்னா அந்த வருத்தாலை இந்த உயிர்லயும் அந்த வரு அந்த வருத்தாலைய உற்பத்தி பண்ணி இருக்கு அப்ப இந்த உண்மைதான் எல்லா உயிர்களுக்குமே அப்ப எல்லா உயிருமே இந்த பிரபஞ்சத்துல ஒருங்கிணைக்கப்பட்டுதான் இருக்கு இது அவங்களுக்கு நடந்துச்சு இது எங்கேயோ நடந்துச்சு அப்படின்றத இல்லாம அந்த துன்பப்படும் உயிர்களோட துன்பம் போக்குவதற்கான செயல் என்ன அப்படின்றத சிந்தையில நாம இருந்தா மட்டும்தான் நம்ம மனதுல அன்பு கருணை நாம அதை விட்டுட்டு அது வேற உயிர் அது அதுக்கு நடந்துச்சு அப்படின்றத நினைச்சு நாம வாழும் பொழுது அந்த துன்பம் நமக்கும் துன்பமாக நம்ம வாழ்க்கையிலும் அந்த துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் சோ இந்த ரகசியம் இந்த பிரபஞ்சத்தோட நியதியில இருக்கிற இந்த ரகசியங்களை உண்மைகளை நாம புரிந்து வாழும் நம்மளோட மனம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா நல்லவைகளை மட்டும் சிந்திக்கக்கூடியதும் நல்லவைகளை மட்டும் சொல்லக்கூடிய இன்முகம் இனிய சொற்கள் அப்ப இன்முகமும் இனிய சொற்களும் எப்ப வரும் பார்த்தீங்கன்னா இந்த மனம் வந்து அன்பு கருணையோட எல்லா உயிர்களுமே ஒன்று அப்படின்ற நினைவுல இருந்து என்னைக்குமே மாறாத தன்மையில அந்த உயிரோட துன்பத்தை போக்கி வாழும் அந்த நல்ல பண்புகளை நமக்குள்ள வளர்த்து வாழும் பொழுது நம்மளோட அந்த ஒரு முகம் அந்த நிலையான முகம் இந்த ஆறு முகமாக பிரதிபலிக்காம அன்பு கருணை என்ற இன்முகத்தோடு மட்டுமே வாழ்ந்து அந்த இனிய சொற்களை மட்டுமே கூடி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நல்ல விதத்துல நம்ம வாழ்க்கையை நாம பகிர்ந்து இந்த வாழ்க்கையை நாம நன்மையாக்கி கொண்டு அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கேள்வியை கருத்துக்கள் முன் வைக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்ன சிறப்பான சிந்தனை உரிமை அம்மா ஆறுமுகம் அப்படியே இந்த வகுப்பை அப்படியே எடுத்து அதே மாதிரி நாங்க வாழ்ந்து கொண்டு போனா எவ்வளவு நல்லா வந்து அப்படியே சேர்த்து கேட்டு கொண்டிருக்கிறோம் அம்மா இல்லை எவ்வளவு அப்படியே நீங்கள் சொல்லி தாருங்கள் எங்களுக்கு ஆனா அதை வேணும் அதுதான் நாங்க முக்கியம் அம்மா இல்ல அதை ஃபாலோ பண்றதுலதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பமாகும் நான் சின்னப்படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனாலும் என்ன கோபப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே மாறிடுவோம் நீங்க இப்ப சொன்னீங்களே அம்மா எல்லாமே நாங்கள் தான் எங்களுக்குள்ளதான் இருக்கிறது அந்த சின்னமும் இதுவும் மற்றவையிட்ட இருக்கன்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க தான் அது புரிஞ்சுதம்மா அது இல்லையே எங்கள்கிட்ட தான் இருந்தது எவ்வளவு உண்மைகளை சொல்லி தந்தீங்களம்மா இதன்படி நாங்க நடந்துட்டோம் எங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை ஒவ்வொரு மனுஷரும் எல்லாரும் எல்லாரும் இதன்படி நடக்கவும் எல்லாமே மகர்ஷி கொடுத்தது நம்ம எதையுமே நம்ம கத்துக்கிட்டெல்லாம் எல்லாம் வரல எல்லாமே குரு கொடுக்கறாரு எல்லாருக்குமே வேணும் அப்படின் இந்த கோயில் ஒரு மணி இருந்து இப்ப கோயில வந்து நாங்க கோயிலுக்கு ஆனா கோயில் அதுல இருக்கிற அர்த்தத்தை விளங்காமல் இப்ப வேற ஏதோ அர்த்தத்தை விளங்கி வேற என்னத்துக்கோ போற மாதிரி இப்ப மாறிக்கொண்டு வந்துட்டுமா கோயில் எல்லாம் இவ்வளவு உண்மையான விளக்கம் அதுல இருக்கின்றதை இப்ப நீங்க வடிவா புரிய வச்சிருக்கிறீங்களம்மா இல்ல இருக்கும் மிகவும் சிறப்பான ஒரு சிந்தனை அப்படியே கேட்டு கொண்டிருக்கலாம் போல இருக்குது கேட்கறது மட்டும் இல்ல இதே மாதிரி வாழ வேணும் போல ஒரு துடிப்பு ஏற்படுகிறது மாற்றத்திற்காக தான் இவ்வளவு நம்ம பண்றது எல்லாருக்குள்ளயும் குரு வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்புறாரு உம் நன்றி அம்மா இவ்வளவு நல்லா இருந்தது அந்த நீங்கள் ஒவ்வொரு எவ்வளவு விஷயத்தை சொல்லி இருக்கிறீங்க இந்த வசை பாடல் பேசல் விளங்குது அம்மா அதெல்லாம் சரியான புழை இதென்று சொல்லி எங்களோட புத்தி அறிவுக்கு விளங்குது ஆனா சில நேரம் பழக்க தோஷத்துல சிலது நேரம் வந்துடும் என்ன ஏதாவது எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வேண்டாம் இந்த வீட்டு வீட்டுக்காரரை குடுத்து சில வரையில சொல்ல வேண்டிய சொந்த வந்துடும் இதெல்லாம் இவ்வளவு பிள்ளையாண்டு அந்த அறிவுக்கு விளங்குறோம் ஆனா அதை வந்து நாங்கள் தேர் நடைமுறைப்படுத்த உணவுதான் நாங்க எங்களுக்கு இருக்கிறதம்மா நடைமுறைப்படுத்த உணவுலா விஷயத்தை நீங்க சொன்ன மாதிரி அன்பும் கருணையும் இன்முகமும் இனிய சொற்களுமே அந்த வாழ்க்கையில இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வரும் எங்களுக்கு அந்த ஏதாத்திரியம் எங்களை அதை உணர வைக்குதம்மா அது வந்து நாங்கள் செயல் விளைவு தத்துவம் மற்றது ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க செய்யற விஷயத்த இப்படி செய்த நாங்கள் இனிமேல் செய்யக்கூடாது நல்ல மாதிரி திருந்தி வாழ வேணும் என்ற தச்சோதனை இதையும் எங்களுக்கு வேதாத்திரியம் கொண்டு வந்திருக்குதம்மா ஆஹ் எல்லாரும் வாழ்றதுன்றது வந்து சரியான கடினம் ஆனா வேதாத்திரியத்துக்கு வந்த அப்பறகு நிறைய விளக்கங்கள் நிறைய பயிற்சிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கம்மா அது உண்மையா நாங்கள் செய்த புண்ணியம் என்றுதான் அந்த ஆஹ்

குருவாரிலும் இறையாரிலும் எங்களுக்கு துணை நிற்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு முகமும் ஒரு முகமாக சேர்ந்து இன்முகமும் இனிய சொற்களும் அன்பும் கருணையும் இன்முகமும் இனிய சொற்களும் அதையே பாடமாக கொண்டே இருக்கும் ஒரு எல்லாம் வெளியே வைக்க வராது எல்லாம் ஒரே முகமா மாறி எல்லாம் ஒரே முகமா மாறிடும் இவ்வளவு நல்ல சிந்தனை அம்மா நன்றி அம்மா இவ்வளவு சிந்தனை எங்களுக்கு நீங்கள் தந்ததுக்கு மிகவும் நன்றி நன்றி நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி முயற்சி திருவினையாக்க முயற்சி செய்கின்றோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க நச்சிந்தனை மிகவும் அற்புதமான ஒரு 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 படி ஒரு பாடமாகவே எங்களுக்கு அமைஞ்சிருந்தது ஒரு இல்லையென்றா தற்சோதனை வகுப்பாகவே அந்த உங்களுடைய சிந்தனை அமைந்திருந்தது அம்மா அந்த ஒவ்வொரு அந்த ஒரு பிரச்சனையின் மூலத்தை போய் பார்த்து அந்த மூலம் அல்லது அந்த வேரை போய் நாங்கள் கிள்ளி விடணும் ரெண்டாத்தான் அந்த உண்மையான பிரச்சனைக்கு தீர்வு அங்க வரும் என்னட்டு நாங்கள் பதிவு பதிவுகளாத்தானே போட்டு வைத்திருக்கிறோம் ஒவ்வொன்றையும் அற்புதமா சொல்ல அந்த அந்த எப்பவுமே அந்த கடுஞ்சொற்கள் வந்து ஒரு கல்லாகத்தான் எங்கள் மேல விடும் அந்த கனிவான சொற்கள் தான் எப்பவும் மலராகும் பக்கத்துல இருக்கிறவர்களையும் ஆஹ் ஈர்த்து இழுக்கும் இன்முகமும் இன் சொற்களும் இப்ப சுமந்தி சொன்ன போல இப்ப அதுதான் கஷ்டமா இருக்கு பயிற்சியும் முயற்சியும் தான் இது எங்களுக்கு ஒரு வெற்றியை அளிக்கும் அப்போ கூட இதுல இருந்து நான் உண்டே யோசிச்சுட்டு இருக்கிறேன் எப்பவுமே ஒரு ஒரு சினமுண்டு ஒரு எரிச்சல் மூற்ற செயல் உண்டு நடந்தால் எப்பவும் யோசிச்சு வச்சிருக்க ரெண்டையில இருந்து ஆழ்ந்த மூஞ்சி மூண்டு மூஞ்சி விடுறது அதுக்கு அப்புறம் தான் இதை சிந்திக்க தொடங்குறாரு நல்ல ஒரு தச்சோதனை வகுப்பம்மா நன்றி வாழ்க வளப்பட நன்றி அம்மா வாழ்க நன்றி ராகினி நன்றி அம்மா வாழ்க வளமுடன் பெரியார் பின்தொழிய வகர்த்திகள் வாழ்க இது தொப்பி எனக்கும் அளவா இருக்கிற மாதிரி இருக்குதம் போனவரவங்களோட வந்து கதைக்கும் போது நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் அந்த கட்டத்துல நீங்க எவ்வளவு பொறுமையாக பதில் சொன்னீங்க நான் கதைச்சதுக்கு பிறகு மிகவும் கவலைப்பட்டேன் அம்மா நான் இவ்வளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டுட்டேனே என்று அந்த கட்டத்துல உங்களை யோசிச்சேன் நீங்கள் அதுக்கு திருப்பி கருத்துக்கள் சொல்லும் போது இவ்வளவு அமைதியாக சொன்னீங்க இதுக்கு முக்கிய காரணமே தவம் என்றதை உணர்ந்து கொண்டேன் அந்த கட்டத்துல ஜோசிச்சே நான் தவம் எடுத்திருந்தால் எனக்கு மன அலச்சூழல் குறைஞ்சி நான் இந்த அளத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டிருக்க மாட்டேன் என்று உணர்ந்தேன் அம்மா ஆஹ் அதால எனக்கு இதை பத்தி கதைக்கிறதுக்கும் தகுதி இல்லை என்னை பொறுத்த மட்டும் எனக்கு கதைக்கிறது தகுதி இல்லை ஏன்னா நாங்களும் உணர்ச்சி வசப்படுறோம் அது நல்ல விதத்துக்கா இருந்தாலும் சரி தீய விதத்துக்கா இருந்தாலும் நாங்கள் உணர்ச்சி வசப்படுறது கூடாது என்பதை எங்களோட அர்த்தம் சொல்லி இருக்கிறார் ஆஹ் அன்றாலும் எனக்கு மனம் கேட்க இல்லை நானும் என்ன மாற்றி அமைக்க வேணும் என்றுதான் சில சமயம் நெப்பே நம்ம நான் குழந்தையாகவே இருந்துட்டா நல்ல மண்ட மாதிரி என்ற மனவேதனையை வரும்போது நெத்துக்கொள்ளுவேன் அந்த குழந்தைத்தனம் இருந்த சிரிச்சு கொண்டே எந்த நேரமும் இருக்கலாம் ஆனா என்ன குழந்தைத்தனம் வந்து அடம்பிடிக்கும் எனக்கு அந்த பொருள் வணும் இந்த பொருள் அடம் அடம்பிடிக்கும் அந்த குணத்தை மாத்தி எந்த நேரமும் சிரிச்சு கொண்டிருந்தா இருந்தா எந்த ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் எங்களுக்கு தெரியாமலே இருந்திடும் என்ற ஒரு இன்னமற்ற மேடத்துல நெடுங்க தோன்றிக்கொண்டே இருக்கிறது அம்மா அதாவது முகங்கள் வந்து பல முகங்களாக மாறுவதற்கு எங்கட உள்ளத்துல எழுந்து விடும் உணர்ச்சிகள் தானே முக பாவனைய வேற முகங்களாக மாத்துகிறது இல்லையோ ஆமா நம்மளோட மனம் எந்த வடிவம் எடுக்குதோ ஆமா அந்த வடிவம் நம்மளோட முகம் மாறிடும் உணர்ச்சியலாக மாறுது அது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரியே நம்ம நல்லதுன்னு சொல்ல இப்ப கதைச்சது போல விட்டு கொடுக்கறது கண்பு கருணை பாசம் என்று சொல்லி வரக்கு அது அதுக்கு ஒரு வித முகத்தை காட்டும் அதே நேரம் தீய விளைவுகள் என்று சொல்லக்க வஞ்சகம் துருவங்களுக்கு அப்படி பல விதத்துல இந்த முகங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது தான் நம்ம நீங்க சொன்னது போல ஆறு முகங்கள் ஒரு முகமாக மாற வேணும் அதுக்கு முக்கியமானது பொறுமைதான் அதுக்கு தவந்தா முக்கியமாக தேவைப்படுகிறதுன்றதையும் நான் உணர்ந்து இருக்கிறேன் நம்ம மிகவும் அருமையாக சொன்னீங்க இதுல ஒரு நீங்க சொல்லும் போது நான் ஒரு ஒன்று வாசிட்டு இருக்கிறேன் விரும்புறேன்னு சொல்லிட்டு ஒன்று குட்டி கதை உம் ஒரு குருகுலத்துல வந்து சீடர்கள் படிச்சு கொண்டிருப்பார்கள் அந்த குருகுலத்துல அப்ப ஒரு தாய் வந்து தனது வீட்டு தோட்டத்து ரெண்டு மாம்பழத்தை கொண்டு போய் மகா மக போய் கூப்பிட போவாக்க அந்த இரண்டு மாம்பழத்தை கொண்டு போய் குருவிடம் கொடுக்கிறாராம் அஹ் குருவே இந்த பழத்தை நீங்க என்று அப்ப அந்த இடத்துல அவர் வந்து அவ அந்த அன்பா கொண்டு வந்த பழத்தை வந்து உதாசனம் செய்யக்கூடாது உடனே வாங்கி ஒரு ஒரு மாம்பழத்தை குரு சாப்பிடுற அப்ப சாப்பிட்டு கொண்டிருக்க இவ சீடர்கள் மாருக்கு வாயுறுது ஐய குரு எங்களுக்கு தராம சாப்பிடுறேன்ட்டு அதுக்கு வாயூறி கொண்டு இருக்குது ஆனால் அவர் கொடுக்கவில்லை அவர் சாப்பிட்டு முடித்து விட்டார் எப்படி சொல்லி அந்த தாய் இருக்கு மிகவும் சுவையாக இருக்குன்னு சொல்றாராம் குரு சொன்ன போது அந்த தாய் குருவே என்னும் ஒரு மாம்பழம் இருக்குத்தானே அதையும் சாப்பிடுங்கள் சொல்லி அவ சந்தோஷமாக சொல்றான் அப்ப சரி அவனோட மன நோக அடுத்த மாம்பழத்தையும் சாப்பிட்டு முடித்து விட்ட சாப்பிட்டு முடித்த பிறகு தாயர் தாய் வந்து மற்ற பிள்ளைய கூட்டிட்டு போனதுக்கு பிறகு மற்ற சீடர்கள் கேட்கிறார்கள் குருவே எங்களுக்கு தராமல் நீங்கள் ஏன் சாப்பிட்டு விட்டுறீங்கன்னு சொல்லப்ப அது ஒரு கொஞ்சம் வந்து மிஞ்சி இருந்தது அப்ப குரு அவை குரு சொன்னாராம் இந்த பழங்களை மிச்ச மீதியா இருக்கிற பழங்களை நீங்க எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ல அவ சாப்பிட்டுட்டு உடனே அதுலயே துப்புறார்களா அப்ப துப்பினோடன குரு சொன்னாராம் நீங்க கேட்டதுக்கு இதுதான் பதில் நான் உங்களுக்கு அந்த இடத்துல அந்த தாய்க்கு முன்னால நான் வெட்டி தந்திருந்தால் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடு அவண்ட கண்ணுக்கு முன்னால துப்பி இருப்பீர்கள் அவனோட மனம் வந்து நொந்திருக்கும் கவலைப்பட்டு இருப்பா தான் புளி மாம்பழத்தை கொண்டு என்று அதுக்காகத்தான் நான் சாப்பிட்ட உடனே அது புலி என்று தெரிஞ்சும் அவனோட மனம் நோகாமல் இருக்கவனும் அன்பால கொண்டு வந்தது அதனாலதான் நான் உங்களுக்கு என்று இந்த பக்குவம் உங்களுக்கு வரவில்ல வேணுமாம்மா எங்களுக்கு இந்த பக்குவம் உப்பமா வேற பொறுத்து கொள்ற தன்மைதான் அந்த பழம் அவர் ஏன் அதை பொறுத்துக்கிட்டாருல அதே போல நம்ம முன்னாடி அவங்க ஒரு தேவையில்லாத சங்கடங்கள் செயல்கள் செய்யறாங்கன்னு போது அதை நம்ம திருப்பி அவரு முகத்தை காமிக்கல முகத்திலயும் காமிக்கல அவர் செயல்லையும் காமிக்கல நம்ம அப்படியே கொண்டு போயிட்டோம்னா லைஃப்ல யாரையும் நம்ம சின்னப்பட்டு எதுவும் சொல்லமா இதே கட்டத்துல அருத்தந்தையும் ஒரு கதையில அந்த சாதத்துக்கு உப்பு இல்லாமல் இருந்து அதை காட்டி கொடுக்காம சாப்பிட்டு வரேன்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க தாமாமோட கூட்டுல போடமா அதே மாதிரி எங்களுக்கு இந்த இடத்துக்கு பொறுமை வேற வேணும் அம்மா கஷ்டம் நாங்க அந்த அளத்துக்கு அஹ் அடுத்த மாதிரி வளத்துக்கு பொறுமையா கடைப்பிடிக்கிறதுக்கு நாங்க நிறைய தண்ட வேணும் கடை இரண்டு எங்களுக்கு உணர்ச்சி வசப்படுறது கூட அம்மா அந்த அதை குறைக்க வேணும் என்று நாங்க சிந்திக்கிறோம் ஆனா அது துக்கம் கர்ஷனை எங்களை விரக்க எங்களை அறியாமல் கொஞ்சம் மாறுறோம் உங்களை மாத்தி என்றது உண்மையான விஷயமா இருக்கு அம்மா பொறுமை வர வேணும் அப்படின்னா பொறுமை வெளிய எங்கயும் இல்ல அது விருந்தாலே இல்ல வர்றதுக்காக அது நமக்குள்ளதான் இருக்கு தங்களுக்குள்ளதான் இருக்குது அம்மா அதுதான் அதுதான் நிச்சயமா ஒரு காலம் வருவோம் அம்மா எல்லாத்துலயும் தவ தவத்தை செய்தா தான் அதை கூடுதலாக நாங்கள் வரலாமன்றதான் நான் புரிஞ்சு கொண்டுட்டேன் அம்மா இல்ல கண்டிப்பா நீங்க தவம் எடுக்காம அந்த தன்மைக்கு நம்மளால மாற முடியாது எப்படின்னா இன்னைக்கு நேரம் குறைவாயிடு போகுதுன்னு தான் உங்களோட நேரம் கருதி நான் சொல்ல முடியல அது ஒரு உதாரணமா சொன்னா நீங்க கண்டிப்பா போய் தவம் எடுத்துருவீங்க ஒரு சின்ன ஒரு குலாப் ஜாமுக்கு தான் வேற ஒண்ணும் இல்லை இப்போ ஒரு குலாப் ஜாம் நான் செய்யறேன் அப்படின்னா தண்ணில வந்து அந்த சர்க்கரைய போட்டுட்டு அந்த ஜீராவை ரெடி பண்ணிட்டு நான் குலாப் ஜாம் பண்றேன் இப்ப ஆ நேரம் கருதி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் அதே தான் நீங்க அந்த சக்கர அந்த நீர்ல கலப்படம் பண்றீங்க பாத்தீங்களா அது போலத்த குருவோட உயிரை நம்மளோட உயிர்ல நம்ம கலப்படம் பண்ணிட்டு அந்த உயிர் கலப்பு பெற்ற பின்னாடி இப்ப நீங்க ஜாம் பண்ணீங்கன்னா ஜீரால போட்ட ஜாம் தான் எல்லாரும் சாப்பிட விரும்புவாங்க அப்ப குருவோட உயிர் கலந்து அந்த தன்மையில வாழற அந்த வாழ்க்கை வந்து இனிமையா அத சுவையா இருக்கும் நம்மளோட வாழ்க்கை அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா இந்த ஒரு குருவோட பற்று எனக்கு கிடைக்கல அப்ப நான் என்ன பண்ணேன்னா வெறும் சுடு தண்ணியில ஜாம வறுத்து வறுத்து போடுறேன் அதனால என் வாழ்க்கை நல்ல ஆனா செயல் எல்லாம் செய்யறேன் செயல் செய்யறேன் எல்லாம் பண்றேன் ஆனா வாழ்க்கையில இனிமே கிடைக்கல அப்படின்னா என்ன அங்க ஒண்ணு உயிர் கலப்பு பெறலன்னா தண்ணிக்குள்ள சக்கரை சீனி வந்து கரையில சீனி கிடைக்கல அப்ப எனக்கு இப்ப சீனியா குருவோட உயிர் கலப்பு கிடைச்சதுனால இப்ப அதே தான் செய்யறேன் அதே குலாப்ஜாமா தான் அந்த சீரால போடுறேன் அது ஊறி அந்த இனிப்பு தன்மை அதை எடுத்து சாப்பிட சுவையா இருக்கிற மாதிரி என் கூட வாழறவங்களோட அந்த ஒரு குணங்கள் வாழ்க்கை வந்து ஏன் சுவையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோட மலர ஆரம்பிச்சிடுச்சு கண்டிப்பா நீங்க வந்து தீட்சா எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க இந்த உயிர் வந்து பதிவுகளை கொண்டு வந்திருக்கு அந்த பதிவை போக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு குருவோட உயிர் கலப்பு நமக்கு கண்டிப்பா தேவை அப்பதான் இந்த வாழ்க்கைய வந்து நம்ம இனிமையா மாத்திக்க முடியும் இப்ப சக்கரை இல்லாம பண்ற ஜீர தண்ணில வந்து நீங்க ஒரு பண்டத்தை போட்டு அதை இனிப்பு சுவையா மாத்த முடியாது அப்ப அந்த வாழ்க்கை சுவையா மாறணும் இனிமையா மாத்திக்கணும் அப்படின்னா குருவோட உயிர் கலப்பு எடுத்தா மட்டும்தான் முடியும் தொட்டு வித்தை சுட்டு போட்டாலும் வராது இதுக்கப்புறம் நாம செய்யற செயல்கள் அதே செயல் தான் செய்வோம் ஆனாலும் அதுல அந்த இனிமை அந்த அன்பு கருணையோட செய்யும் போது அதுல வர டேஸ்டே வேற எடுத்து தவம் செய்யணுமா வாழ்க வளம் நன்றி அம்மா நன்றி வாழ்க வளம் நன்றி நன்றி ரஞ்சினி நன்றி அம்மா வளமுடன் நன்றி ஐயா மாக்கு வாழ்த்து கூறுவதற்கு எல்லோரும் ஆயத்துமாகல்